We are live. We are live, madam. உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே. அனைவருக்கும் வணக்கம். கம்பர் என்கிற கவி சக்கரவர்த்தி இயற்றி கொடுத்திருக்கக்கூடிய இராமாவதார பெருங்கதையை தொடர்ந்து கம்பருடைய பாடல்களை வைத்து நாம் எல்லோருமாக சேர்ந்து சிந்திப்பதாக இருக்கிறோம். அந்த தொடரின் முதல் நாள் நிகழ்ச்சிதான் இது. கிட்டத்தட்ட வகுப்பு போலவே, பள்ளிக்கூடத்திலோ கல்லூரியிலோ வகுப்பு நடந்தால் எப்படி பாடல்களை எழுத்தண்ணி சிந்திப்பார்களோ, அப்படி கம்பரிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பாடல்களை இங்கே சிந்திக்க போகிறோம். இந்த தொடர் வகுப்புகளுக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறேன். வகுப்புகள் என்றால் கேள்விகள், வினாக்கள் வருமே, அந்த வினாக்களை எப்படி கேட்பது என்று நீங்கள் எண்ணி பார்க்கலாம். உங்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், கேள்விகள் உங்கள் உள்ளத்திலே எழும் என்றால் சாட் பாக்ஸில் அந்த கேள்விகளை போடுங்கள். முடிந்தவரை அந்த கேள்விகளுக்கு இந்த நிகழ்ச்சியில் விடை அளிக்க முடியும் என்றால் அந்த விடைகளை சிந்தித்து பார்க்கலாம். ஒருவேளை முடியாதென்றால் அந்த விடைகளை தொடர்ந்து நாளையோ அல்லது அதற்கு பின்னால் வரக்கூடிய நாட்களிலேயோ நாம் சிந்திக்கலாம். ராமகாதை, ராமாயணம், ராமாவதாரம், இதையெல்லாம் நாம் ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கிறோம். ராமாயணம் என்கிற கதையும் சரி, ராமன் என்கிற பெயரும் சரி, நமக்கெல்லாம் மிகவும் பரிச்சயம். எந்த அளவிற்கு பரிச்சயம் என்றால் the very name Rama itself is a mantra. இந்திய நாட்டினுடைய 20th century கவிஞர்களில் மிகப்பெரிய கவிஞரும் மிகப்பெரிய இலக்கியவாதியுமாக திகழ்ந்த பேராசிரியர் உமாசங்கர் ஜோஷி ராமநாமத்தை பற்றிய ஒரு தகவலை சொல்வார். இந்த ராமநாமம் எந்த அளவிற்கு நம்முடைய உள்ளத்தோடு ஊறி போயிருக்கிறது, எந்த அளவிற்கு நம்முடைய மண்ணின் மரபாக இருக்கிறது என்பதற்கு அவர் ஓர் அழகான இயல்பை சுட்டிக்காட்டுவார். ராமா பிகேம் அ பை வேர்ட் வித் ரிலிஜியஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் மந்த்ரா லைக் ஓவர் டோன்ஸ் amongst the illiterate populace, even as Om was amongst those well-versed in scriptures. எப்படி ஓங்கார பிரணவம் சாஸ்திரம் தெரிந்தவர்கள் அல்லது கற்றவர்கள் மத்தியில் பிரணவ மந்திரமாக தாரக மந்திரமாக விளங்குகிறதோ, அப்படித்தான் ராம நாமம் அவ்வளவாக கல்லாதவர்கள் அல்லது படிப்பறிவே இல்லாதவர்கள் மத்தியில் கூட விளங்குகிறது என்று தெரிவிப்பார். அந்த அளவிற்கு ராமாயணம் என்பது நமக்கு நன்றாக தெரிந்த ஒன்று. இந்த ராமாயணம் என்று பார்க்கும்போது ஒரு சில விஷயங்களை கம்பருடைய கதைக்குள்ளே, கம்பருடைய காவியத்திற்குள்ளே நுழைவதற்கு முன்னால் ராமாயணம் தொடர்பான ஒரு சில விஷயங்களை நாம் சிந்தித்து பார்க்கலாம். அதற்கு பின்னர் கம்பராமாயணத்திற்குள் போகலாம். ராமாயணம் என்கிற கதை தொகுதி, அந்த கதையினுடைய போக்கு அல்லது கதையினுடைய கூறுகள், கதையை பற்றிய தகவல்கள், இப்படித்தான் நடந்தது என்று ஒரு கதை நிகழ்ச்சி, இவையெல்லாம் இந்த நாட்டில் ஏற்கனவே இருந்திருக்கின்றன.
ஏற்கனவே என்றால் எப்போது இருந்திருக்கின்றன? ஏற்கனவே என்பது எந்த காலத்தை காட்டுகிறது என்கிற சந்தேகம் நமக்கு வரலாம். வரலாற்று காலத்திற்கு முன்பிருந்தே இவை இருந்திருக்கின்றன. ப்ரீ ஹிஸ்டாரிக், ஈவன் பிஃபோர் ஈவென்ட்ஸ் காட் ரெக்கார்டட், அதற்கு முற்பட்ட காலத்திலிருந்தே இந்த கதை தொகுதிகள் அல்லது தொகுப்புகள் இருந்திருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் அந்தந்த பகுதிகளில் தொன்ம வடிவத்திலேயோ அல்லது நாடோடி பாடல்களாக பேச்சு வழக்கில் முறையான மொழி தோன்றுவதற்கு முன்னால் கூட ஏதோ ஒரு விதத்தில் மக்கள் பேசிக்கொண்டார்களே, அந்த பேச்சு வழக்கில் கூட இந்த கதை கூறுகள் இருந்திருக்கின்றன என்பதற்கான சான்றுகள் நமக்கு நிறையவே கிடைக்கின்றன. எனவே இராமாயணம் என்பது, ராமகாதை என்பது இந்திய நாட்டில் பரவலாக பல இடங்களில் இருந்திருக்கிறது, தெரிந்திருக்கிறது. ஆனால் இந்த ராமகாதைக்கு ஒரு எழுத்து வடிவம், முறையான ஒரு எழுத்து வடிவம், ரிட்டன் டாக்குமெண்டேஷன், ஆவணப்படுத்துகிற வடிவம், ஒரு காப்பிய வடிவத்தை கொடுத்தவர் வால்மீகி என்று சொல்லலாம். ஆதிகவி, ஆதிகாவியம் என்றெல்லாம் வால்மீகி ராமாயணத்தையும் வால்மீகியையும் சொல்கிறோமே, அதற்கு காரணம் ரிட்டன் டாக்குமெண்டேஷன் இன் த காவியா ஸ்டைல் ஃபார் ராமாயணா வாஸ் கிவன் பை வால்மீகி. ஆனால் அதற்கு முன்னாலேயே இந்த கதை நிறைய பேருக்கு தெரிந்திருக்கிறது. இந்த பின்புலத்தை வைத்துக்கொண்டு இப்போது கம்பராமாயணத்தை நெருங்குவோம். இன்னமும் கம்பராமாயணத்தை நாம் தொடவில்லை. காரணம் என்னவென்றால், வால்மீகிக்கும் கம்பருக்கும் இடைப்பட்ட காலத்தில் கூட நிறைய ராமகாதைகள் காப்பிய வடிவிலேயும் நாடக வடிவிலேயும் கதை வடிவிலேயும் வந்திருக்கின்றன. ஆதி காப்பியத்தை தொடர்ந்து இந்திய நாட்டினுடைய பல பகுதிகளில் பல்வேறு மொழிகளில் பல இராமாயணங்கள் எழுந்திருக்கின்றன. We can now restrict ourselves to India, the Indian soil. ஏனென்றால் பின்னாலே வரக்கூடிய வகுப்புகளில் நாம் பார்க்க போகிறோம், தெற்காசிய பகுதிகளில், தெற்காசியாவை தாண்டி இருக்கக்கூடிய உலக வரைபடத்தின் பல்வேறு பகுதிகளில் இராமாயண கதை கூறுகள் இருக்கின்றன. சில இடங்களில் கம்பராமாயணத்தினுடைய செல்வாக்கும் தெரிகிறது. எனவே இப்போதைக்கு அவற்றுக்குள்ளே போகாமல் இந்திய நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் இந்திய மொழிகள் எல்லாவற்றிலேயும் இராமாயணம் இருந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வோம். அசாமிய மொழியில், காஷ்மீரிய மொழியில், வங்காளிய மொழியில், எல்லா மொழியிலேயும், இந்திய மொழிகள் அனைத்திலும் இராமாயணம் உண்டு. எழுத்தச்சன் இடத்தில் போனால் மலையாளத்தில் எழுத்தச்சன் ராமாயணம், அத்தியாத்ம ராமாயணத்தை அடியொட்டிய எழுத்தச்சன் ராமாயணம், கீர்த்திவாச ராமாயணம் வங்காளத்தில், குஜராத்தி மொழியில் ராமாயணம், காஷ்மீரி மொழியில் ராமாயணம், கன்னட நாட்டுக்கு வந்தால் கன்னட நாட்டில் பல்வேறு வகையான இராமாயணங்கள், கன்னட மொழியிலே இருக்கக்கூடிய நேரடியான ராமகாதை வால்மீகியினுடைய இராமாயணத்தை அடியொட்டிய இராமாயணங்கள், கன்னட நாட்டு பகுதியிலே சமண செல்வாக்கு அதிகம் என்பதனால் அங்கே விமலசூரி போன்றவர்களால் இயற்றப்பட்ட சமண இராமாயணங்கள், இப்படி எண்ணற்ற இராமாயணங்கள் இந்த தேசத்தில் இருக்கின்றன. ஆங்காங்கே இந்த இராமாயணங்கள் அந்தந்த பிரதேசத்திற்கு தக்கவாறு, அந்தந்த மண்ணுக்கு தக்கவாறு, அந்தந்த பழக்க வழக்கங்களுக்கு தக்கவாறு சில மாற்றங்களையும் கொண்டிருக்கின்றன. வால்மீகியின் இராமாயணம் அப்படியே எல்லா இடத்திலேயும் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. அந்தந்த பகுதிகளில், அந்தந்த இடத்தில், அது மாத்திரமில்லாமல் அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு, எந்த காலகட்டத்தில் அவை உருவாயினவோ அந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு சில மாற்றங்களோடு இந்த இராமாயணங்கள், வித்தவுட் டிஸ்டர்பிங் த கோர் ஸ்டோரி ஆர் தி லைன் ஆஃப் ஸ்டோரி, ஸ்டோரி லைனை டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த இராமாயணங்கள் இருக்கின்றன. வடமொழியிலேயே பார்த்தால் கூட வசிஷ்டர் இயற்றியதாக சொல்லப்படுகிற யோக வாசிஷ்டம், அத்தியாத்ம ராமாயணம், ராமசர்மா என்பவர் எழுதிய 13ஆம் நூற்றாண்டின் அத்தியாத்ம ராமாயணம், அற்புத ராமாயணம், ஆனந்த ராமாயணம், பூஷுண்டி ராமாயணம், மகாராமாயணம், வேதாந்த ராமாயணம் என்று ஏராளமான இராமாயணங்கள்,
வால்மீகி காலத்தில் தொடங்கி 13, 14, 15, 17 நூற்றாண்டு வரைக்கும் வந்திருக்கக்கூடிய பல்வேறு வடமொழி இராமாயணங்கள். இவையெல்லாம் காவியங்களாக வந்தவை. இவை இல்லாமல் இராமாயணத்தின் கதைக்கூற்றை ஆங்காங்கே எடுத்துக்கொண்டு அதை பெரிதாக விரிவுபடுத்தி வேறு சில விஷயங்களோடு சேர்த்து தந்திருக்கக்கூடிய பல இலக்கியங்கள். அப்படி பார்த்தால் காளிதாசருடைய ரகுவம்சம், ரகுவம்சம் என்பது ரகுவிலே தொடங்கி வருகிறது, அங்கே நடுவில் இராமாயணமும் வருகிறது. அது தவிர இன்னும் சில கவிதை வடிவங்கள், சேதுபந்தம் என்று வடமொழியிலேயே மற்றொரு கவிதை நூல் பிரவரசேனன் இயற்றியது, பட்டியினுடைய இராவணவதம், குமாரதாசருடைய ஜானகி ஹரணம், அபிநந்தருடைய ராமச்சரித்தம், இவையெல்லாம் கவிதை வடிவத்தில் இருக்கக்கூடியவை. நாடக வடிவத்தில் இருக்கக்கூடியவை என்று பார்த்தால் பிரதானமாக பாசருடைய பிரதிமா நாடகம், பவபூதியினுடைய மகாவீர சரித்திரம் மற்றும் உத்தர ராமச்சரித்திரம், திண்ணகருடைய குந்தமாலா, அபிநர்கராகவம் என்று முராரி அவர்கள் இயற்றியது, இப்படி ஏராளமானவை. இவற்றையெல்லாம் ஏன் இப்போது லேசாக தொட வேண்டியிருக்கிறது என்றால், கம்பர் தம்முடைய காலத்தில் ராமகாதையை ஒரு காவியமாக இயற்றும் போது இவற்றில் சிலவற்றை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று நாம் யூகம் செய்ய வழியிருக்கிறது. இந்த நிலையில்தான் கம்பர் தம்முடைய காப்பியத்தை பாடுகிறார். காலம் என்ன என்கிற கேள்வியை நினைத்து பார்ப்பதற்கு முன்னால், தமிழ் மொழியில் கம்பருக்கு முன்னால் இராமாயணம் இருந்ததா என்பதை நினைத்து பார்ப்போம். தமிழ் இலக்கியங்களில், குறிப்பாக சங்கப்பாடல்களில் நம்மால் இராமாயணத்தை பார்க்க முடிகிறது, இராமாயணத்தினுடைய கூறுகளை பார்க்க முடிகிறது. அந்த எடுத்துக்காட்டுக்கு சற்றே பொறுத்து வருவோம். தமிழ் இலக்கிய சங்க பாடல்களில் பார்க்கிறோம், பெருங்காப்பியங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சிலப்பதிகாரம் மணிமேகலையில் கூட இராமாவதார கதைப்போக்கை, கதைக்கூற்றை பார்க்கிறோம். எல்லோருக்கும் பரிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு சிலப்பதிகார பாடல், ஆய்ச்சியர் குறவையின் பாடல், வடவரையை மத்தாக்கி வாசுகியை நாணாக்கி கடல் வண்ணன் பண்டொரு நாள் கடல் வயிறு கலக்கினையே என்கிற அந்த பாடலில் பின்னாலே வரக்கூடிய வரிகளில் தொல்லிலங்கை கட்டழித்த சோவரனும் போர் மடிய வெற்றி பெற்ற அந்த நாராயணனை, அந்த ராமனை, அவனுடைய சீரை, சேவகன் சீர் கேளாத செவியன்ன செவியே என்று வரக்கூடிய அந்த வரி, தொல் இலங்கை கட்டழித்த, பண்டை காலத்து இலங்கையின் கட்டை குலையும்படியாக வெற்றி பெற்ற ராமனுடைய சீரை கேளாத செவியன்ன செவியே என்று இளங்கோவடிகள் பாடுகிறார். மணிமேகலையில் மலைகளை தூக்கி குரங்குகள் வீசின பாலம் கட்டுவதற்காக என்கிற தகவல் பேசப்படுகிறது. அதே போல பக்தி இலக்கிய காலத்தில் ஆழ்வார்களுடைய பாசுரங்களில் பல்வேறு விதமான இராமாயண கதை கூறுகளை நாம் பார்க்கிறோம். சங்கப்பாடல்களில் பார்க்கக்கூடிய இரண்டு இடங்களை இங்கே சுட்டிக்காட்டுவதற்கு ஆசைப்படுகிறேன். சங்கப்பாடல்களில் எப்படி காட்டப்பட்டிருக்கிறது இராமாயண கூறு என்று, ஏனென்றால் திஸ் ஹஸ் ரெலவென்ஸ் டு வாட் கம்பர் ஹஸ் செட். ஒரு அழகான காட்சி அகநானூற்றில் வரக்கூடிய ஒரு பாடலில், களிற்றியானை நிறையில் வரக்கூடிய ஒரு பாடலில் இருக்கிற காட்சி. ஒரு தலைவனும் தலைவியும் அடிக்கடி சந்திப்பார்கள். நமக்கெல்லாம் தெரியும் களவொழுக்கம் என்று ஒன்று தமிழ் இலக்கியத்தில் உண்டு, தமிழ் முறையில் உண்டு. தலைவனும் தலைவியும் சந்திக்கிறார்கள். அவர்கள் சந்தித்துக் கொண்டிருந்த போது, திருமணத்திற்கு முன்னால் அவர்கள் சந்தித்துக் கொண்டிருந்த போது இந்த செய்தி எப்படியோ ஊருக்கு பரவி, ஊரிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவர்களை பற்றி இந்த இரண்டு பேரும் சந்திக்கிறார்கள், இந்த இரண்டு பேரும் சந்திக்கிறார்கள் என்று அவதூறு பேசிக் கொண்டிருந்தது. அலர் பேசுதல், அலர் பேசுதல் என்றால் வம்பு பேசுதல். நமக்கு இன்றைக்கு புரியும்படியாக சொல்ல வேண்டும் என்றால் வம்பு பேசுதல், காசிப். இந்த அலர் பேசுதல் நடந்து கொண்டிருந்தது. திருமணம் நடந்தவுடன் அலர் பேசிக் கொண்டிருந்தவர்கள் அடங்கிவிட்டார்கள்.
இதை பற்றி தோழி அந்த தலைவியிடத்தில் சொல்கிறாள். திருமணத்திற்கு பின்னால் நீங்கள் இரண்டு பேரும் திருமணத்திற்கு முன்னால் சந்தித்த போது உங்களை பற்றி ஊர்க்காரர்கள் வம்பு பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்போது அது அடங்கிவிட்டது. எப்படி என்றால், ராமன் அருமறைக்கு அவித்த பல்வீழ் ஆலம்போல் ஒலி அவிந்து அன்று இவ் அழுங்கல் ஊரே. அன்றைக்கு கடற்கரையில் எப்படி படையெடுக்கலாம், எப்படி போர் நடத்தலாம் என்று ராமனும் ராமனை சுற்றி இருந்தவர்களும் பேசிக் கொண்டிருந்தார்கள். கடற்கரையில் அவர்கள் பேசிக் கொண்டிருந்த இடத்திற்கு பக்கத்திலே ஒரு சில மரங்கள் இருந்தன. மரங்களும் கடற்கரையும் கலக்கக்கூடிய பகுதியில் அவர்கள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த மரங்களுக்கு மேலே மரங்களின் கிளைகளில் இருந்த பறவைகள், அதுவரைக்கும் அந்த பறவைகள் கீச் 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 என்று சத்தம் எழுப்பிக் கொண்டிருந்தன. அப்படி சத்தம் எழுப்பிக் கொண்டிருந்த அந்த பறவைகள் ராமன் போர் நடத்துவதை பற்றி பேசத் தொடங்கினவுடன் தங்களுடைய ஒலியை அப்படியே அவித்து கொண்டன. அவிழு அவித்து கொள்ளுதல் என்றால் நமக்கு தெரியும், நன்றாக கொதிக்கக்கூடிய நீரிலே ஏதாவது ஒரு காயை போட்டால் அல்லது ஏதோ ஒரு பொருளை, உணவுக்கான பொருளை போட்டால் அது வேகும் போது அதுவரைக்கும் கொதிக்கக்கூடிய நிலையில் நன்றாக வெந்தவுடன் அப்படியே அடங்கி போகும். அதைத்தான் ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். அவிந்து போனார்கள் என்றால் எப்படி வேக வைத்தது அடங்கி போகுமோ அப்படி போதல். இப்போது அந்த பறவைகள் அவிந்து போயின என்றால் அந்த பறவைகள் சத்தம் போடுவதை நிறுத்திவிட்டு ராமனுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது, ராமனும் நண்பர்களும் கலந்து ஆலோசிக்கும் போது நாம் சத்தம் போடக்கூடாது என்று அவிந்ததை போல உங்களுடைய திருமணம் நடந்தவுடன் இந்த ஊர் வம்பு அவிந்தது. ராமாயணம் தெரிந்திருக்க வேண்டும், ராமகாதை தெரிந்திருக்க வேண்டும் தானே. அகநானூறு வந்த காலத்தில் புறநானூற்றில் இதே போல ஒரு எடுத்துக்காட்டை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த புறநானூற்று எடுத்துக்காட்டு இன்னொரு அழகான காட்சியை காட்டுகிறது. ஒரு புலவர், அவர் ஒரு மன்னனை பார்ப்பதற்காக போகிறார். அந்த மன்னன் அவருக்கு நிறைய பரிசுகளை தருகிறார். ஊன் பொதி பசுங்குடையார் என்பது இதை பாடிய புலவரின் பெயர். அவர் அந்த மன்னனை பற்றி, அந்த மன்னன் எப்படிப்பட்ட மன்னன், சோழ மன்னனிடத்தில் போகிறார், இளஞ்சே சென்னியிடத்தில். அந்த இளஞ்சே சென்னி எப்படி பரிசுகள் கொடுத்தார் என்று சொல்லும் போது நிறைய பரிசுகளை வழங்கினார். ஆனால் எப்படி வழங்கினார் என்றால், எங்கள் குடும்பத்திற்கு அவ்வளவாக பழக்கமில்லாத அரசர்கள், அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே அணியக்கூடிய அணிகலன்களை எல்லாம் பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கினார். அந்த அணிகலன்களை, அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அணியக்கூடிய வளையல்கள், கடாக்கள், தோல்வளைகள் போன்றவற்றை எல்லாம் தூக்கி கொண்டு வருகிறார். இந்த புலவர் வந்து அவருடைய உறவுக்காரர்களிடத்திலே கொடுக்கிறார். இதோ பாருங்கள், இதையெல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன், இந்தாருங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். எடுத்துக்கொண்டவர்கள் என்ன செய்தார்கள், நகைதானே, அந்த நகையை பார்க்கிறார்கள். ஆஹா, இது நகை, நான் போட்டுக்கொள்கிறேன் என்று போட்டுக்கொள்கிறார்கள். எப்படி போட்டுக்கொண்டார்கள் என்றால், விரல் செறி மரபின செவித்தொடக்குணரும், செவித்தொடர் மரபின விரல் செறிக்கிணரும். விரலில் போட வேண்டியவற்றை காதுகளில் போட்டுக்கொண்டார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு பழக்கமில்லை, எதை எங்கே போட வேண்டும் என்று தெரியாது. விரலில் போட வேண்டியவற்றை காதுகளில் போட்டார்கள், காதுகளில் போட வேண்டியவற்றை விரலில் போட்டார்கள். அரைக்கமை மரபின மிடற்றி ஆக்குனரும், மிடறு என்றால் கழுத்து, தொண்டை. அறையில் போட வேண்டியவற்றை, உட்டியானம் போன்றவற்றை எடுத்து கழுத்தில் போட்டுக்கொண்டார்கள், கழுத்தில் போட வேண்டியவற்றை எடுத்து அறையில் போட்டுக்கொண்டார்கள். இது எப்படி இருந்தது என்றால், கடுந்தெரல் ராமன் உடன் புனர் சீதையை வலித்தகை அரக்கன் வவ்விய ஞான்றை. ராமனோடு இருக்கக்கூடிய சீதையை அன்றைக்கு ஒரு நாள் அரக்கன் வந்து தூக்கி கொண்டு போனானே, வவ்வி எடுத்து கொண்டு போனானே. அப்போது அதை தொடர்ந்து அந்த சீதை மேலே இருந்து நகைகளை போட்டாள். இந்த கதை நமக்கு தெரியும். புஷ்பக விமானத்தில் ராவணன் தூக்கி கொண்டு போன போது அடையாளம் காட்டுவதற்காக தன் மீது இருந்த சில நகைகளை எல்லாம் கழற்றி சீதை போட்டுக்கொண்டே போனாள். அப்படி போட்டுக்கொண்டே போன அந்த நகைகளை கிஷ்கிந்தை பகுதியிலும் அதற்கு தாண்டியும் இருந்த பகுதிகளில் வாழ்ந்த குரங்குகள் பார்த்தன. அந்த குரங்குகள் நகைகளை எடுத்து என்ன என்ன என்று பார்த்தன. அப்படி பார்த்த குரங்குகள் எந்த நகையை எங்கே போட்டுக்கொள்ள வேண்டும், மனிதர்கள் போட்டுக்கொள்வது குரங்குகளுக்கு புரியாது என்பதனால் அந்த குரங்குகள்
கழுத்தில் போட வேண்டியதை கையில் சுற்றி, கையில் போட வேண்டியதை தோளில் போட்டு, இப்படியெல்லாம் அந்த குரங்குகள் செய்தனவே, அதை போல என்னுடைய சொந்தக்காரர்களும் எந்த நகையை எங்கே போட்டுக் கொள்ள வேண்டும் என்று தெரியாமல் போட்டார்கள். இது புறநானூற்றில் நாம் காணக்கூடிய காட்சி. ஆக இவற்றையெல்லாம் ஏற்கனவே தமிழ் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய மரபுகள், ஆழ்வார்கள் பக்தி இலக்கிய காலத்தில் கொடுத்த மரபுகள், இவை தவிர ஆங்காங்கே தமிழகத்தில் இருந்த பல்வேறு செய்திகள், இவற்றையெல்லாம் தன்னுடைய காப்பியத்தில் கம்பர் கொண்டு வந்து சேர்க்கிறார். அப்படி சேர்ப்பது மாத்திரமில்லை, திருக்குறளின் பொலிவையும் தம்முடைய காப்பியத்தில் சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். திருக்குறள் தந்திருக்கக்கூடிய மரபு, இராமாயணம், த ராமாயணா ட்ரெடிஷன் என்று சொல்லுவார்களே அந்த இராமாயண மரபு, ஆழ்வார்கள் பாடியிருக்கக்கூடிய சங்கதிகள், இவற்றையெல்லாம் தன்னுடைய காப்பியத்தில் சேர்க்கிறார். பெரியோர்களே, ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், கம்பநாட்டாழ்வார் வால்மீகியை அடியொற்றி பாடுகிறார், வால்மீகியின் பெயரை குறிப்பிடுகிறார். பார்க்க போகிறோம் அந்த பாடல்களை எல்லாம். ஆனால் வால்மீகி மாத்திரம் அல்ல, அவர் கற்றது எத்தனையோ காவியங்கள், எத்தனையோ தகவல்கள், எத்தனையோ விஷயங்கள். எப்படி தெரிகிறது? இரண்டே இரண்டு எடுத்துக்காட்டுகளை சொல்கிறேன். கம்பர் எப்படிப்பட்டவர், கம்பருடைய பேருரு என்ன, எந்த பேருருவை நாம் போய் தொடப்போகிறோம், இது நமக்கு தெரிய வேண்டும். கம்பருடைய விஸ்வரூபம், அந்த விஸ்வரூபத்தில் நாம் போய் தொடும்போது எதை தொடுகிறோம், எந்த பகுதியை தொடுகிறோம், இல்லை என்றால் காலை பார்த்தவர்கள் தூண் என்றார்கள், காதை பார்த்தவர்கள் முரம் என்றார்கள் என்கிற பழைய யானை கதையாக மாறிவிடும். அதனாலே தான் நாம் பார்க்க போகிற அந்த விஸ்வரூபத்திற்கு இரண்டு எடுத்துக்காட்டுகளை இங்கே சிந்திப்பது நல்லது என்று கருதுகிறேன். ஒன்று, கம்பர் தன்னுடைய காப்பியத்தில் காளிதாசர் தந்த சில தகவல்களையும் நுழைக்கிறார். வால்மீகிக்கும் காளிதாசருக்கும் ஒரு சில இடங்களில் வேறுபாடு உண்டு. ரகுவம்சம் என்று பாடுகிறார் இல்லையா காளிதாசர், இந்த ரகுவம்சத்தை பற்றி ரகுவில் தானே தொடங்க வேண்டும். ரகு இக்ஷ்வாகு குலத்தில் இடையில் வரக்கூடிய ஒரு மன்னன். இந்த ரகுவை பற்றி அவ்வளவாக செய்திகள் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது, இன்க்ளூடிங் வால்மீகி ராமாயணம். எக்ஸப்ட் இன் ஒன் பிளேஸ் வால்மீகி சேஸ் ரகுகுலம் அண்ட் தென் சப்சிக்வெண்ட்லி ஃபாலோஸ் ரகுகுலத்தை சேர்ந்தவன் ராமன், ராகவன், 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 ராகவன் என்கிற பெயரை பயன்படுத்துகிறார். ராகவன் என்பவன் ரகுகுலத்தை சேர்ந்தவன். இந்த பெயர் காளிதாசருக்கு ஏதோ ஒரு பிடிமானத்தை தோற்றுவிக்க அந்த ரகு என்கிற பெயரை வைத்துக் கொண்டு ரகுவம்சத்தை பாடுகிறார். ரகுவம்சத்தை பாடும்போது சில மாற்றங்கள், வால்மீகியில் இல்லாத சில மாற்றங்களை காளிதாசர் கொண்டு வருகிறார். சொல்ல போனால் வால்மீகியில் இக்ஷ்வாகுவில் தொடங்கி ராமன் வரைக்கும் there is a continuous trace of the lineage. 49 தலைமுறை வரைக்கும் வரும். இக்ஷ்வாகுவின் மகன் குக்ஷி, குக்ஷியின் மகன் விகுக்ஷி என்று அது தொடரும். ஆனால் காளிதாசர் இந்த லீனியேஜில் சில மாற்றங்களை செய்கிறார். என்ன காரணமோ தெரியாது, இன்று வரை காளிதாசருக்கு பின்னாலே வந்த எத்தனையோ காவிய கர்த்தாக்கள் they have preferred to follow Kalidasa than Valmiki. வால்மீகி சொன்ன அந்த ஆர்டர் இல்லை. இன்னும் சொல்ல போனால் பாகவதத்தில் இந்த ஆர்டர் இன்னமும் மாறும். சிபி சக்கரவர்த்தி என்கிற பெயரை பாகவதத்தில் பார்க்க முடியாது, காளிதாசரில் பார்க்க முடியாது, வால்மீகியில் பார்க்க முடியாது. வால்மீகியின் உத்தரகாண்டத்தில் சிபி சக்கரவர்த்தியை பற்றி ஒரு செய்தி வருகிறது. ஆனால் உத்தரகாண்டமே வால்மீகி பாடினாரா, பாலகாண்டமும் வால்மீகி பாடினாரா என்பதில் ஆராய்ச்சியாளர்களுக்கு இன்று வரை கருத்து வேற்றுமை உண்டு. சிபி சக்கரவர்த்தியை பற்றிய ஒரு செய்தியை நடுவில் கொண்டு வந்து நுழைக்கிறார் கம்பர். சிபி சக்கரவர்த்தி எப்படி வாக்கு மாறாமல் இருந்தாரோ அப்படி நாம் வாக்கு மாறாமல் இருக்க வேண்டும். அப்படியானால் வேறு எங்கேயெல்லாமோ இருக்கிற தகவல்கள், இந்த நாட்டில் பரவலாக கிடந்த தகவல்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார். இன்னொன்றை பார்க்கலாம். கைகேயியை பற்றி சொல்லும் போது கம்பர் ஒரு
நுணுக்கமான விஷயத்தை சொல்வார். நான் இப்போது டீடைல்டாக அந்த இடத்திற்குள் போகவில்லை. பட் திஸ் இஸ் ஆல் டு நோ ஹூம் வி ஆர் டீலிங் வித். கைகேயி தன்னுடைய நெற்றியில் இருக்கிற திலகத்தை அழிக்கிறாள். இதுவும் நமக்கு ஓரளவுக்கு தெரிந்த இடம்தான். தசரத சக்கரவர்த்தி இடத்தில் பரதனுக்கு பட்டம் என்று கேட்க வேண்டும். சக்கரவர்த்தி இன்னமும் வந்து சேரவில்லை. அவர் மாளிகைக்கு வரப்போகிறார், அந்த புறத்திற்கு வரப்போகிறார், வரப்போகிறார் என்று தெரிகிறது. இவள் என்ன செய்கிறாள்? தன்னுடைய ஆடை அணிகலன்களை எல்லாம் கலைத்து கொண்டு, கேசத்தை பிரித்து விட்டு கொண்டு, தன்னுடைய முகத்தை கலைத்து கொண்டு கீழே விழுந்து கிடக்கிறாள். அப்படி விழுந்து கிடக்கும் போது தன்னுடைய நெற்றியின் திலகத்தை அழித்தாள் என்று எழுதுகிறார் கம்பர். அப்படி அழிக்கும் போது எப்படி இருந்ததாம்? அழக வாழ் நுதல் திலகமும் அழித்தாள். அழக வாழ் நுதல், அழகம் என்பது இந்த முன்னுச்சி முடி என்பார்களே, சுருண்டு கிடக்கக்கூடிய முன்னுச்சி முடி, முடிக்குத்தான் அழகம் என்று பெயர். வாழ் நுதல் என்பது அழகான அந்த நெற்றி, அந்த நெற்றியில் இருந்த திலகத்தை அழித்தாள். இதை சொல்லும் போது என்ன ஓமை சொல்லுகிறார் தெரியுமா கம்பர்? மதியினில் மறுதுடைப்பாள் போல, நிலாவிலே இருக்கக்கூடிய களங்கத்தை அழிப்பது மாதிரி அழக வாழ்நுதல் திலகமும் அழித்தாள். அவ்வளவு கோபமா கைகேயிக்கு? அவளுடைய நெற்றியில் இருந்த திலகம் தனக்கு களங்கம் என்று எண்ணினாளா? இந்த கேள்வியை விட கவி சக்கரவர்த்தி இப்படி பாடினாரா? என்னதான் கைகேயியின் கோபத்தை காட்ட வேண்டும் என்றாலும் கவி சக்கரவர்த்தி இப்படி பாடினாரா என்று நமக்கு தோன்றும். ஆனால் இந்த களங்கம் என்கிற சொல்லுக்கு அப்போது இருந்த பொருள் வேறு என்பதை எதை படிக்கும் போது புரிந்து கொள்ளலாம் தெரியுமா? பெண்களுக்கு தெரிந்திருக்கும், வடமொழியில் இருக்கக்கூடிய லலிதா சகஸ்ரநாமம். அந்த லலிதா சகஸ்ரநாமத்தில் ஒரு வரி வருகிறது, முகச்சந்திர களங்காவ. முகம் என்கிற சந்திரனில் ஒரு கரை போல, களங்கம் என்றால் கரை, முகச்சந்திரனில் கரை போல தெரிந்த அந்த திலகம், முகச்சந்திர களங்காவ மிருகநாபி விசேஷிகா என்று லலிதாம்பிகையை வர்ணிக்கக்கூடிய வரி. இந்த இரண்டையும் பார்க்கும் போதுதான் ஓஹோ, கம்பருக்கு என்னவெல்லாமோ தெரிந்திருந்தது. எனவே ஒரு குறுகிய எல்லைக்குள்ளே நின்று கம்பரை அணுகிவிட முடியாது. பல விஷயங்களை சேர்த்து தன்னுடைய காப்பியத்தை படைக்கிறார். ஆகவேதான் கம்பரை பற்றி சொல்லும் போது என்ன சொல்லுவார்கள்? மகாகவி பாரதியாரே என்ன சொன்னார்? கல்வி சிறந்த தமிழ்நாடு, இது கம்பர் பிறந்த தமிழ்நாடு. இது கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று ஏன் சொல்கிறோம் என்றால், இது கம்பர் பிறந்த தமிழ்நாடு. அதுவும் கூட எப்படியெல்லாம் சொல்லுவார்கள்? சில பழமொழிகளை நினைத்து பாருங்கள். கம்பர் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடு. இந்த பழமொழிக்கு இன்னொரு வேரியேஷன், இப்போதெல்லாம் வேரியண்ட் என்கிற பெயர் நமக்கு மிகவும் பழக்கம் இல்லையா? தேர் இஸ் அனதர் வேரியண்ட் டு திஸ் ப்ரோவர். கம்பர் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் என்பதை மேற்கு தமிழகத்தில் கம்பர் வீட்டு வெள்ளாட்டியும் கவிப்பாடுவாள் என்று சொல்லுவார்கள். இரண்டுக்கும் பொருள் கிட்டத்தட்ட ஒன்றுதான். கட்டுத்தறி என்பது நெசவாளர்கள் பயன்படுத்தக்கூடிய தி லூம் அப்படியும் சொல்லலாம். கம்பர் என்ன நெசவாளரா என்கிற ஒரு கேள்வி இங்கே வரும். சில ஆய்வாளர்கள் அது கட்டுத்தறி என்பது நெசவை சொல்லவில்லை, அவர்கள் வீட்டிலே இருந்த கட்டுக்கட்டாக கட்டி வைக்கக்கூடிய எதை கட்டி வைத்திருப்பார்? அவர் ஒரு கவிஞர், ஆகவே ஓலைக்கட்டுகளை, சுவடிக்கட்டுகளை கட்டி வைத்த அந்த நூல். ஒரு கவிஞருடைய சுவடிக்கட்டை கட்டுகிற நூல் கூட கவிபாடும் என்றால் அவருடைய கவித்துவம் எப்பேற்பட்டது? அவர் வீட்டிலே ஒரு நெசவு தறி இருந்தது, அந்த தறி கவிபாடுகிறது என்று சொன்னால் கூட அந்த அளவிற்கு அவருடைய அந்த கவித்துவம், அவருடைய இன்டெலிஜென்ஸ் பரவி கிடந்தது. இப்போதும் கூட சொல்லுவோம் இல்லையா, யாராவது ஒருவர் மிகப்பெரிய அறிவாளியாக இருந்தால் அவர் தொட்ட பொருள் எல்லாம் அறிவாளிகளாக மாறிவிடுகின்றன என்று சொல்லுகிறோமே, அதை போல கம்பர் வீட்டு வெள்ளாட்டியும் கவிபாடுவாள் என்றால், வெள்ளாட்டி என்பவள் வீட்டிலே பணி செய்யக்கூடிய பெண், பணிப்பெண். அந்த பணிப்பெண் கூட கவிபாடுவாள்.
அவள் கூட இவருடைய கவிதையை கேட்டு 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 அவள் கூட கவிஞராக மாறிவிடுவாள். அந்த அளவிற்கு அவருடைய கவித்துவம், அவருடைய புலமை, அவருடைய கல்வி சிறப்பு. கல்வியர் பெரியர் கம்பர் என்று சொல்லுவார்கள். இவ்வளவென்ன, சாதாரணமாக நீங்கள் போன தலைமுறை வரைக்கும் பெண்கள் பேசக்கூடிய நிலையில் பார்த்தால், வீடுகளிலே சாதாரணமாக பேசிக்கொள்ளக்கூடிய நிலையிலே ஏதாவது ஒன்று கடினமாதனது என்று வைத்துக் கொள்வோம். இட் இஸ் அ லிட்டில் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், இல்ல இட் இஸ் சம்திங் வெரி வெரி இன்டெலிஜென்ட் என்றெல்லாம் சொல்ல வேண்டும், அல்லது அதை கற்றுக்கொள்ள வேண்டும், இதை போல சொல்ல வேண்டும் என்றால் இது என்ன பெரிய கம்பசூத்திரமா என்று கேட்பார்கள். கம்பருடைய சூத்திரம் போன்ற பாட்டு. ஆக கம்பசூத்திரம் என்றால் அது மிக உயர்ந்தது என்கிற ஒரு எண்ணம் மக்களிடையே இருக்கிறது. அந்த அளவிற்கு கம்பருடைய கல்வி கேள்விகளை பற்றி மிக உயர்ந்த போற்றுகிற நிலை தமிழகத்தில் நிலவி இருந்திருக்கிறது. இந்த இடத்தில் கம்பரை பற்றி மகாகவி பாரதியார் சொல்லி இருக்கக்கூடிய ஒன்றை எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. மகாகவி பாரதியார் தன்னுடைய இளமையில் தான் எதையெல்லாம் கற்றோம் என்று சொல்லும் போது இதை சொல்கிறார். அணிசை காவியம் ஆயிரம் கற்கினும் ஆழ்ந்திருக்கும் கவியுள்ளம் காண்கிறார் என்று கல்வி, அந்த காலத்தில் இருந்த ஆங்கில கல்வி, ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் காலத்தில் இருந்த ஆங்கில கல்வி எப்படி இருந்தது என்பதை சொல்லும் போது சொல்கிறார். கம்பன் என்றொரு மானிடன் வாழ்ந்ததும், காளிதாசன் கவிதை புனைந்ததும், உம்பர் வானத்து கோளையும் மீனையும், ஓர்ந்து அளந்ததோர் பாஸ்கரன் மாட்சியும், நம்பரும் திரளோடொரு பாணினி ஞானம் மீதில் இலக்கணம் படைத்ததும், இம்பர் வாழ்வின் இறுதி கண்டு உண்மை உணர்த்திய சங்கரன் ஏற்றமும், சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும், தெய்வ வள்ளுவன் வான்மறை தந்ததும், பாரில் நல்லிசை பாண்டிய சோழர்கள் பாரழித்து தர்மம் வளர்த்ததும், அசோகர் பேர் அருள் வாழ் சுடர் கொண்டு அசோகர் புவித்தலம் பிழைபடாது புவித்தலம் காத்ததும், இவையெல்லாம் தெரியாது. மிலேச்சர் தீய கோல் வீழ்த்திய சிவாஜியின் வெற்றியும் இவையெல்லாம் நமக்கு தெரியாது. அன்னையாவும் அறிந்திலர் பாரதத்து ஆங்கிலம் பயில் பள்ளியுட் போகுனர். இந்த பாரத தேசத்தில் ஆங்கிலம் பயிலக்கூடிய பள்ளிக்குள் போகக்கூடியவர்களுக்கு இவையெல்லாம் தெரியாது. பாரதியின் அந்த வருத்தத்தை இப்போதைக்கு அங்கேயே நிறுத்தி விடுவோம். ஆனால் பாரதி சொல்லக்கூடிய இந்த வரிகளிலேயே ஒரு லேசான வருத்தம் நமக்கு வருகிறது. எப்படி, என்ன சொல்கிறார் பாருங்கள். காளிதாசர் கவிதை புனைந்தது, சங்கரன் ஏற்றம், இதையெல்லாம் சொல்லிவிட்டு கம்பன் என்றொரு மானிடன் வாழ்ந்தது. செய்தித்தாள்களில் சில சமயங்களில் சில செய்திகளை பார்க்கலாம். ஒரு பெரிய கூட்டம், அந்த கூட்டத்தில் மிகப்பெரிய முக்கியஸ்தர்கள் பங்கு பெறுகிறார்கள். விவிவிஐபிஸ், அந்த விவிவிஐபிஸ்க்கு நடுவுல ஒரு சாதாரண விஐபியும் கலந்து கொள்வார். இந்த செய்தித்தாளில் When the matter is reported, அது எப்படி ரிப்போர்ட் ஆகும் என்றால், அவர்களுக்கு நடுவில் இவர் ஒன்றுமே இல்லை. எனவே he also spoke என்று வரும். அந்த he also spoke மாதிரி கம்பன் என்றொரு மானிடன் வாழ்ந்தது, கம்பன் என்றொரு பாவலன் வாழ்ந்ததும்னு சொல்லி இருக்க கூடாதா பாரதியாரே? காரணம் இல்லாமல் பாரதியார் சொல்வாரா? கம்பர் என்றொரு மானிடர், அதற்கு ஒரு காரணம் உண்டு. அந்த காரணத்தை தான் படிப்படியாக இந்த வகுப்புகளில் நாம் பார்க்க போகிறோம். கம்பன் என்றொரு மானிடன், அந்த கம்பன் என்றொரு மானிடன் படைத்த காப்பியம், கம்பராமாயணம் என்று நாம் அழைக்கக்கூடிய அந்த காப்பியம் எப்படி இருந்தது? இந்த ராமாயணம் ஆஃப் கம்பன், The world possesses an epic which can challenge comparison not merely with the Iliad and the Aeneid, the Paradise Lost and the Mahabharata, but with its original itself, namely the Ramayana of Valmiki. It is an opinion that has grown slowly with years and after deep and careful study. இது சுதந்திர போராட்ட வீரராகவும்
கம்பராமாயணத்தின் மீது நிறைந்த மதிப்பு கொண்டவராகவும் இருந்த வாவேசு ஐயர் அவர்கள் தம்முடைய கம்பராமாயணா ஸ்டடி என்கிற நூலில் தெரிவித்திருப்பது. இந்த நூலுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம், இவ்வளவு மதிப்பு என்பதற்கான காரணத்தை சொல்கிறேன். வாவேசு ஐயர் ஆங்கிலம் நன்றாக அறிந்தவர், பிரெஞ்சு மொழி அறிந்தவர், ஜெர்மானிய மொழி அறிந்தவர், ஐரோப்பிய மொழிகளின் இலக்கணத்தை எல்லாம் நன்றாக படித்தவர், கிரேக்க மொழியில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை படித்தவர், ஹோமரை நன்றாக கற்றவர், ஈனிடை கற்றவர், இலியட் ஒடிசி எல்லாம் கற்றவர். அப்படி கற்றவர் ஹீஸ் கம்பேரிங் கம்பராமாயணம் என்ன சொல்கிறார், வால்மீகியோடே கூட கம்பர் போட்டி போட முடியும், ஆர் கம்பர் எக்ஸெல்ஸ் ஈவன் வால்மீகி. அது மாத்திரமில்லை, இந்த கம்பராமாயணா ஸ்டடி என்கிற நூலை வாவேசு ஐயர் எழுதியதை பற்றி, அந்த சரித்திரத்தை பற்றி ஒரு துளி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சுதந்திரத்திற்கு முற்பட்ட காலத்தில் சென்னையில் ஒரு பத்திரிகையில் பணி செய்கிறார் வாவேசு ஐயர். அப்படி பணி செய்த காலத்தில் ராஜத்வேஷ குற்றத்திற்காக கைது செய்யப்படுகிறார். அப்போதிருந்த காலகட்டம், கைது செய்யப்பட்டு தி மட்ராஸ் பெனிடென்ஷியரி என்று அழைக்கப்பட்ட, பிற்காலத்தில் மதராஸ் சென்ட்ரல் ஜெயில் என்று மாற்றப்பட்ட அந்த பெனிடென்ஷியரியில் அடைக்கப்படுகிறார். ஒரே ஊரில் வைத்திருக்க மாட்டார்கள், ஆகவே ஒரு சில நாட்களிலேயே பெல்லாரி சிறைக்கு மாற்றப்படுகிறார். பெல்லாரி வாஸ் தென் பார்ட் ஆஃப் தி மட்ராஸ் ப்ராவின்ஸ் ஆர் மட்ராஸ் பிரசிடென்சி. பெல்லாரி சிறைக்கு மாற்றப்படுகிறார். பெல்லாரி சிறையில் இருக்கும் போதுதான் கம்பராமாயணா ஸ்டடி என்கிற தம்முடைய ஆங்கில நூலை இயற்றுகிறார். அது கூட அவருக்கு ரெஃபரன்ஸுக்கு சில நூல்கள் தேவைப்படுகின்றன. காசியில் இருந்த தன்னுடைய நண்பருக்கு கடிதம் எழுதுகிறார், என்னிடத்தில் இப்போது பணம் குறைவாக இருக்கிறது, எனக்காக இந்த நூல்களை, துளசிதாசருடைய ராமாயணம் போன்ற இந்த நூல்களை எல்லாம் வாங்கி அனுப்பு, நான் சிறையிலிருந்து வெளியில் வந்தவுடன் உனக்கு தந்து விடுகிறேன் என்று எழுதி அனுப்புகிறார். 500 பக்கங்களுக்கு எழுதுகிறார். சீதையை பற்றி அவரால் எழுதி முடிக்க முடியவில்லை. இலக்குவனை எழுதுகிறார், ராமனை எழுதுகிறார், தனித்தனியாக கேரக்டர், ஒவ்வொரு கேரக்டரையும் கேரக்டர் அனாலிசிஸாக எழுதுகிறார். அரிஸ்டாட்டிலின் பொயட்ரிக்ஸோடு ஒப்பிட்டு எழுதுகிறார். சீதையை பற்றி எழுதுவதற்குள் சிறையிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். சீதையை அவர் எழுதவே இல்லை. பிற்காலத்தில் 1950களில் அவருடைய மேனஸ்கிரிப்ட் தில்லி தமிழ்ச்சங்கத்தாரால் கண்டுபிடிக்கப்படுகிறது. அவர்களில் ஒருவர், பெயர் தெரியாமல் அவர்கள் தங்களில் ஒருவரை வைத்து சீதையை எழுத சொல்லி தில்லி தமிழ்ச்சங்கத்தார் தான் அதை முதன் முதலாக பதிப்புக்கு கொண்டு வருகிறார்கள். வாவேசு ஐயரின் இந்த நூல் இட் இஸ் அ ட்ரெஷர். கம்பராமாயணா ஸ்டடி என்கிற நூல் அற்புதமான நூல். அந்த நூலில் தான் குறிப்பிடுகிறார் கம்பராமாயணம் எப்படிப்பட்டது தெரியுமா. அது மாத்திரமில்லை, கம்பராமாயணம் தன்னை காவல்காரர்கள் விரட்டி கொண்டு வரும்போது, ஐரோப்பாவிலே கூட தான் அங்கே இருந்து தப்பிக்கும் போதெல்லாம் தன்னுடைய துணிமணிகளை பற்றி வாவேசு ஐயர் கவலைப்பட்டதில்லை. அவரிடத்தில் எப்போதுமே ஒரு பெட்டி இருக்குமாம். அந்த பெட்டியில் இருந்த பொக்கிஷம் கம்பராமாயண தொகுதிகள். வேறு எதுவும் அவருக்கு அத்தியாவசியம் இல்லை என்று நினைத்தவர். அந்த அளவிற்கு தமிழுக்கு கதி என்றால் கம்பராமாயணமும் திருக்குறளும் என்று சொல்லுவார்களே, அதை பரிபூர்ணமாக நம்பியவர். குறிப்பிடுகிறார், ஆஃப்டர் அ டீப் அண்ட் கேர்ஃபுல் ஸ்டடி திஸ் ஒபீனியன் ஹஸ் கம் என்று. கம்பராமாயணத்திற்குள் இப்போது நுழைகிறோம். அவ்வப்போது கம்பரை பற்றிய பிற செய்திகளை, ஒப்பீடுகளில் தரப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் அவ்வப்போது இந்த வகுப்புகள் தொடரும் போது, அந்தந்த பாடல்கள் வரும்போது சந்திக்கலாம். இதற்கிடையில் நண்பர் ஒருவர் ஒரு வினாவை கேட்டிருக்கிறார். சுப்பிரமணிய பாரதி நோஸ் மெனி லாங்குவேஜஸ், எனி இன்ஃபர்மேஷன் ஆன் போயட் கம்பர்ஸ் மல்டிபிள் லாங்குவேஜஸ், வேர் தேர் மெனி லாங்குவேஜஸ் இன் கம்பர்ஸ் டைம் என்று கேட்கிறார். கம்பருடைய காலத்தை பற்றி ஒரு சில மணித்துளிகள் சிந்திக்கலாம். கம்பருடைய காலம் 9ஆம் நூற்றாண்டா 12ஆம் நூற்றாண்டா என்பதில் ஆய்வாளர்களுக்கு இடையிலே சில கருத்து வேறுபாடுகள் உண்டு. நமக்கு தெளிவாக தெரியவில்லை. There is no evidence inside கம்பராமாயணம் to say as to which century he belonged. கம்பர் என்கிற பெயரே கூட என்ன என்று நமக்கு சரியாக தெரியாது. எனவே கம்பருடைய காலத்தில் எத்தனை மொழிகள் இருந்தன என்பதெல்லாம் கணக்கு போடுவதற்கு சாத்தியமில்லை. கம்பருடைய பெயர் பல என்ன சொல்வது postulates உண்டு. Somebody says கம்பர் கம்பத்திற்கு கீழே கிடந்தார் எனவே கம்பர்,
இன்னும் சில பேர் கம்பர் என்பது ஒரு இனம், எனவே கம்பர் என்று பெயர். இப்படி பல கம்ப நாடு என்று ஒன்று இருந்தது. அந்த கம்ப நாட்டு பகுதியைச் சேர்ந்தவர் என்ன, ஒரு விஷயத்திற்கு பலவிதமான கருதுகோள்கள் பலவிதமான பாஸ்டுலேட்ஸ் இருக்கும் என்று சொன்னால் தெளிவாக தெரியாது என்று புரிந்து கொள்ளலாம். எனவே தெளிவாக தெரியாது. ஆனால் கம்பர் வாழ்ந்த இடம், கம்பர் பிறந்த ஊர் மயிலாடுதுறைக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய திரு அழுந்தூர் என்று அழைக்கப்படுகிற தேர் அழுந்தூர் என்பதற்கு சில பட்டயங்கள், செப்பு பட்டயங்கள் நமக்கு சான்று தந்திருக்கின்றன. வெள்ளூர் பாளையம் செப்பு பட்டயங்களை வைத்துத்தான் சில விஷயங்களை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த பட்டயங்களை வைத்து பார்க்கும்போது சில பாடல்கள், நாம் இப்போது கம்பராமாயணம் என்று சொல்லக்கூடிய இந்த கம்பராமாயணத்திற்கு முன்னாலே சில பாடல்கள் கிடைக்கின்றன. அந்த பாடல்கள் எல்லாம் கம்பர் எழுதியவை அல்ல, ஆனால் கம்பரை பற்றி வந்திருக்கக்கூடிய வேறு சில ஆசிரியர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பாடல்கள். அந்த பாடல்களில் ஒரு பாடலில் அவர் எப்போது அரங்கேற்றினார் கம்பராமாயணத்தை என்பது பற்றிய ஒரு தகவல் நமக்கு கிடைக்கிறது. எண்ணிய சகாப்தம் 870 மேல் சடையன் வாழ்வு நண்ணிய வெண்ணெய் நல்லூர் தன்னிலே கம்பநாடன் பன்னியராமகாதை பங்குனி உத்தர நாளிலே கண்ணிய அரங்கர் முன்னே கவி அரங்கேற்றினானே. இந்த பாடலை வைத்துக் கொண்டுதான் பிற்காலத்தில் கம்பனடி பொடி என்று தன்னை அழைத்து கொண்ட காரைக்குடி சாவண்ணா கணேசனார் பங்குனி உத்தர நாளில் இந்த அரங்கேற்றம் நடந்தது என்பதனால் கம்பன் திருநாள் என்பதையே பங்குனி உத்தர நாளில் கொண்டாடினார். இப்போதும் அது தொடர்கிறது. பங்குனி மாதம் மகம் பூரம் உத்தர நாட்களில் காரைக்குடியில் கம்பன் விழா தொடர்கிறது. கம்பர் திருநாள் என்று அது அழைக்கப்படுகிறது. எண்ணிய சகாப்தம் 807 மேல், இந்த சகாப்தம் என்பது சாலிவாகன சகாப்தம். அப்போதைய காலகட்டத்தில் சாலிவாகன சகாப்தம் தான் பழக்கத்தில் இருந்தது. எனவே சாலிவாகன சகாப்தம் 807, தி 807th இயர் ஆஃப் தி சாலிவாகன சகாப்தா. சடையன் வாழ்வு நண்ணிய வெண்ணெய் நல்லூர் தன்னிலே, சடையப்ப வள்ளல் வாழ்ந்த திருவெண்ணெய் நல்லூரிலே அவரால் ஆதரிக்கப்பட்ட கம்பர் கம்பநாடன் பண்ணிய ராமகாதை. கம்பநாடர் திருவெண்ணெய் நல்லூரில் தான், ஏனென்றால் யார் ஆதரித்தார்களோ அவர் கீழே தங்கி இந்த கதையை பண்ணினார். அப்படி பண்ணிய இந்த கதையை பங்குனி உத்தர நாளிலே கண்ணிய அரங்கர் முன்னே, திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாள் முன்னால் பங்குனி உத்தர நாளிலே கவி அரங்கேற்றினானே என்பதை வைத்தும், கர்ண பரம்பரையாக பங்குனி உத்தர நாளில் திருவரங்கத்தில் அரங்கேற்றினார் என்பதை வைத்து வரக்கூடிய செவிவழி கதைகளை வைத்தும் தான் இந்த காலகட்டத்தை நாம் நிர்ணயிக்கிறோம். சகாப்தம் 807 சாலிவாகன சகாப்தம் என்று எடுத்து கணக்கு போட்டால் இட் வில் பி 885 AD. 885 ஆண்டு பிறவ ஆண்டு அது. பங்குனி மாதத்து 21 நாள் தான் பங்குனி மாதத்து உத்தர நாளாக இருந்திருக்கிறது. எனவே இதை வைத்துத்தான் 885 என்கிற போது 9th century வாஸ் கம்பர்ஸ் பீரியட் என்று ஒரு சிலர் சொல்கிறார்கள். ஆனால் கம்பராமாயணத்திலேயே வரக்கூடிய ஒரு சில சொற்கள், அந்த சொற்கள் தெளிவாக யாரையும் சுட்டவில்லை. ஆனால் அந்த சொற்களை வைத்து கொண்டு அதே சொற்களை ஒட்டக்கூத்தர் பாடக்கூடிய சில வரிகளில் பார்த்து ஒட்டக்கூத்தர் கம்பருடைய சமகாலத்தவர் என்று மறுபடியும் செவிவழியாக வரக்கூடிய செய்தியை வைத்து, இவையெல்லாம் செவிவழி செய்திகள் தான், கம்பருடைய சமகாலத்தவராக ஒட்டக்கூத்தர் இருந்தார், கம்பர் பாடினார், ஒட்டக்கூத்தரும் ராமாயணத்தை பாடினார், ஆனால் கம்பருடைய பாடல்கள் மிகச் சிறப்பாக இருந்ததால் ஒட்டக்கூத்தர் பாடல்களை வேண்டாம் என்று அரசர் சொல்லிவிட்டார், ஒட்டக்கூத்தர் மனம் வருந்தினார், ஆனால் கம்பர் என்ன பார்த்தார், பரவாயில்லை நான் பட்டாபிஷேகத்தோடு நிறுத்திக் கொள்கிறேன், 6 காண்டத்தோடு நிறுத்திக் கொள்கிறேன், உத்தரகாண்டத்தை தாங்கள் பாடுங்கள் என்று சொன்னார். இப்படி ஒரு கதை உண்டு. ஒட்டக்கூத்தருடைய உத்தரகாண்டம் நமக்கு இருக்கிறது, ஆனால் இரண்டும் சமகாலமா நூற்றாண்டுகள் வித்தியாசமா என்றெல்லாம் சரியாக முறையாக தெரியாது. அந்த கதையை வைத்துக் கொண்டு ஒட்டக்கூத்தருடைய வரிகளில் இருக்கக்கூடிய சில சொற்கள், அதே சொற்கள் கம்பருடைய வரிகளில் இருக்கின்றன என்பதை எடுத்து வைத்து அவற்றை வைத்து ஒரு ஒரு ஒப்பீட்டு ஆய்வை நடத்தி ஒரு சிலர் என்ன சொல்கிறார்கள், இரண்டாம் குலோத்துங்க மன்னனுடைய காலமும், இரண்டாம் குலோத்துங்க மன்னனுடைய மகனாக இருந்த ராஜராஜன், அவனுக்கும் ராஜராஜன் என்றுதான் பெயர், முதலாம் ராஜராஜன் இல்லை,
அந்த ராஜராஜ மன்னனுடைய காலமும் அதே காலத்தில் ஓரங்கல் அதிபதியாக இருந்த பிரதாபருத்ரவர்மனுடைய காலமும், ஓரங்கல் என்பதுதான் வாரங்கல், அந்த பகுதிக்கு அந்த தெலுங்கு பகுதிக்கு காகதீய மன்னனாக விளங்கியவன் பிரதாபருத்ரன். இந்த பிரதாபருத்ரன் ஏனென்றால் இதுவும் ஒரு செவிவழி கதை. என்ன கதை என்றால், பிரதாபருத்ரன் குலோத்துங்க சோழன் மீது படையெடுத்து வந்தான் என்றும், உன்னுடைய நாட்டில் அறிவாளிகள் இருப்பார்கள் என்றால் நான் படையெடுக்க மாட்டேன் என்று சொன்னான் என்றும், கம்பர் மன்னனையே தனக்கு அடைப்பைக்காரன் ஆக்க முடியும் என்று வல்லமையோடு கவிபாடி அந்த பிரதாபருத்ரன் அவருக்கு அடைப்பைக்காரனாக, ராஜராஜ சோழன் திரைப்படத்தில் பார்த்திருப்பீர்கள், அந்த வெற்றிலை பெட்டியை பிடிக்கக்கூடியவன்தான் அடைப்பைக்காரன். ஒரு சிற்பிக்கு ராஜராஜ சோழன் வெற்றிலை பெட்டி பிடித்ததாக, வெற்றிலை செல்லம் என்பார்கள் அதை, வெற்றிலை செல்லத்தை பிடித்ததாக ஒரு கதை உண்டு. அதை போல பிரதாபருத்ரவர்மன் கம்பனுக்கு அடைப்பைக்காரனாக நின்றான் என்று ஒரு செவிவழி கதை. இதையெல்லாம் தொகுத்து த டைம் ஆஃப் குலோத்துங்கா த செகண்ட் வாஸ் பிட்வீன் 1132 அண்ட் 1162. The period of Rajaraja, who was the son of Kulothunga II, was somewhere from 1200 with the reigning period, Achikala, the period of rule. Prathavarudravarman, 1161 mudal 1197 varai arasandaan enbadanal, ivai ellam 12am nootraandu kaalam enbadanal, kambar 12am nootraandai serndavar endru oru saarar therivikkirargal. ஆய்வாளர்கள் பலரில் தமிழ் இலக்கியத்தை எழுத்தண்ணி கற்றவர்களாக விளங்கிய ஆசா ஞானசம்பந்தம் போன்றவர்கள் 9ஆம் நூற்றாண்டு கம்பருடைய காலம் என்று தெரிவிக்கிறார்கள். ஆகவே 9ஆம் நூற்றாண்டு என்பதைத்தான் பெரும்பாலானோர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். 9ஆம் நூற்றாண்டு என்பது முதலாம் ராஜராஜனுக்கும் முற்பட்ட காலம். அந்த காலகட்டத்தில் தான் கம்பர் வாழ்ந்தார் என்று கருதப்படுகிறது. கம்பனடிப்பொடி போன்றவர்களும் கூட இந்த 9ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தை ஆதரிக்கிறார்கள். ஆனால் கருத்து வேறுபாடுகள் தெரியவில்லை என்பதனால் வையாபுரி பிள்ளை போன்றவர்கள் அந்த கருத்து மாற்றம் சொல்லுகிறார்கள். எப்படியாக இருந்தாலும் 9 அல்லது 12 இந்த காலத்தை அவ்வளவாக பதிவு செய்து வைக்கக்கூடிய வழக்கம் நம்மிடத்தில் இல்லை என்பதனால் இந்த டிஸ்பியூட் இன்னமும் தொடர்கிறது. அதே போல பாடல்களின் எண்ணிக்கையில் கூட சில சச்சரவுகள் உண்டு. பாடல்கள் எண்ணிக்கையில் 12,000 பாடல்களை பாடினார் என்று ஒரு கணக்கு சொல்வது உண்டு. 12,000 பாடல்கள் கம்பர் பாடியது. ஆனால் இன்றைக்கு நமக்கு கிடைக்கக்கூடியவை 10,000 பாடல்கள். அந்த 10,000 பாடல்கள் என்கிற கணக்கு நமக்கு எப்படி வருகிறது என்றால், இந்த பாடல்களை எடுத்து இவை கம்பர் பாடல்கள் தாமா என்று பார்த்து பல குழுக்கள் அவ்வப்போது ஆய்வு செய்தன. கம்பராமாயண பதிப்புகள் யாரெல்லாம் கம்பராமாயணத்தை பதிப்பித்தார்கள் என்று பார்க்கும்போது, மர்ரே பதிப்பு, அண்ணாமலை பல்கலைக்கழகம் வெளியிட்ட பதிப்பு, தொடர்ந்து சென்னை கம்பன் கழகம் நீதியரசர் இஸ்மாயில் அவர்களுடைய தலைமையில் வெளியிட்ட பதிப்பு, அதை தொடர்ந்து வந்த காலத்தில் GK சுந்தரமையா அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி கோவை கம்பன் கழகத்தார் உரையோடு வெளியிட்ட பதிப்பு, சமீப காலத்தில் தனி ஒருவராக கம்பராமாயணத்திற்கு மிக அற்புதமான உரையை தந்திருக்கக்கூடிய பள்ளத்தூர் ஐயா பழனியப்பன் அவர்களுடைய பதிப்பு. இவற்றையெல்லாம் பார்க்கும்போது எத்தனை பாடல்கள், இந்த எத்தனை பாடல்கள் என்பதில் நிறைய டிஸ்பியூட் உண்டு. இவற்றுக்கெல்லாம் முன்னாலே இருந்த ஒரு பதிப்பு வைமுகோ அவர்கள் உரை தந்திருக்கக்கூடிய பதிப்பு. வைமுகோ அவர்களின் பதிப்பை சமீப காலங்களாக உமா பதிப்பகம் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வைமுகோ பதிப்பில் காணப்படக்கூடிய எல்லா பாடல்களையும் சென்னை கம்பன் கழகத்தைச் சேர்ந்த ஒரு குழு ஆய்வு செய்த போது ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் சில பாடல்கள் கம்பருடைய பாடல்கள் போல தெரியவில்லை. ஆகவே சென்னை கம்பன் கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பதிப்பைத்தான், 1970களுக்கு முன்னோடு வந்த 1960களின் பிற்பகுதியிலேயும் 70களின் முற்பகுதியிலேயும் வந்த அந்த பதிப்பைத்தான் ஒரு ஸ்டாண்டர்ட், இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆஸ் அ ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட் அனைவரும் பயன்படுத்துகிறோம். அந்த பதிப்பின்படி 1,000+ பாடல்கள். அந்த பதிப்பிலேயே கூட ஒவ்வொரு காண்டம் முடிந்தவுடன் மிகைப்பாடல்கள் என்று போட்டிருப்பார்கள். இந்த மிகைப்பாடல்கள் என்பவை வேறு பல இடங்களில் இருக்கக்கூடிய பாடல்கள். இது கம்பன் பாடல் என்று சொல்லுவார்கள். ஆனால் இட் டசன்ட் கோ வெல், ஜெல் வெல் வித் த ரெஸ்ட் ஆஃப் கம்பன்ஸ் ஒர்க்.
அந்த பாடல்களோடு அது சரியாக போகவில்லை என்பதனால் அந்த பாடல்களை தனியாக பிரித்து, இருந்தாலும் வைமூகோ பதிப்பில் இருக்கலாம், மறைய பதிப்பில் இருக்கலாம், வேறு ஏதாவது பதிப்பில் இருக்கலாம், ஆகவே இந்த பாடல்கள் மிகைப்பாடல்கள் என்று வகைப்படுத்தப்படுகின்றன. இவற்றுக்கு இடையில் ரசிகமணி ஐயா அவர்கள் இவையெல்லாம் கம்பன் பாடல்கள் இல்லை, ஒவ்வொரு பாடலாக எடுத்து எழுத்தண்ணி பார்த்து எடை போட்டு பார்த்து இவையெல்லாம் கம்பன் பாடல் இல்லை என்று பல பாடல்களை தூக்கி போட்டார். கிட்டத்தட்ட 4000 பாடல்களை மாத்திரம்தான் டி கே சி கம்பருடைய பாடல்கள் என்று ஏற்றுக்கொள்கிறார். மற்ற பாடல்களை எல்லாம் இவை கம்பன் பாடல்கள் இல்லை. அது கூட நிறைய சர்ச்சை எல்லாம் வந்தது. கம்பன் பாட்டில் யார் அவன் வம்பு கண்டுபிடிப்பவன், கம்பன் பாட்டை குறை சொல்லும் வம்பன் யார் என்று கேட்க அந்த கொம்பன் நான் தான் என்று விடை சொல்ல, இப்படியெல்லாம் சில சர்ச்சைகள் எல்லாம் நடந்திருக்கின்றன. எனவே சில மிகைப்பாடல்கள் நமக்கு பரிச்சயமாக இருக்கக்கூடிய மிகைப்பாடல்கள் கூட காப்பியத்தை தொடங்குவதற்கு முன்னால் இறைவணக்கமாக சொல்லக்கூடிய சில பாடல்களிலே ஒரு பாடல் ரொம்பவும் பிரபலம். ஆனால் அந்த இறைவணக்க பாடல் கம்பருடைய பாடல் இல்லை, மிகைப்பாடல் என்று வகைப்படுத்தப்படுகிறது. எது தெரியுமா? அஞ்சிலே ஒன்று பெற்றார். இந்த பாடல் எல்லோருக்கும் தெரியும். ஆஞ்சநேயரை வணங்கக்கூடிய இந்த பாடல், அஞ்சிலே ஒன்று பெற்றான் என்கிற அந்த பாடலை, நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே என்கிற இன்னொரு ராமநாம பாடலை எல்லாம் மிகை பாடல்கள் என்றுதான் கணக்கு போடுகிறோம். அவற்றையெல்லாம் காப்பியத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய கம்பர் பாடல் என்று பல ஆய்வாளர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. பெரியோர்களை, நம்மை பொறுத்தவரையில் சென்னை கம்பன் கழக பதிப்பை அடிப்படையாக வைத்துக் கொண்டு கோவை பதிப்பிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சில பாடல்கள் மிகைப்பாடல்கள் என்று வகைப்படுத்தப்பட்டாலும், ஒரு சில பாடல்கள் வைமூகோ பதிப்பிலே இருக்கக்கூடிய ஒரு சில பாடல்கள், பள்ளத்தூர் பழனியப்பன் அவர்கள் பிரதானமாக சென்னை பதிப்பைத்தான் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் சில இடங்களில் இந்த பாடல் இருக்கிறது என்று அதற்கு ஒரு கிராஸ் ரெஃபரன்ஸ் வருகிறது. அப்படிப்பட்ட கிராஸ் ரெஃபரன்ஸையும் போக போக நாம் பார்க்கலாம். கம்பருடைய முதல் பாடல் தான் இப்போது நமக்கு திரையிலே தெரியக்கூடிய பாடல். உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே. சில கேள்விகள் இந்த டைம் லைனை பற்றி வந்திருக்கின்றன. அந்த டைம் லைனை பற்றி சற்றே பிற்பாடு சிந்திக்கலாம். காரணம், ஒரு சில பாடல்கள் ரெஃபரன்ஸில் இந்த டைம் லைன் நாம் பேச இருக்கிறோம். Can you please share the timelines of the poetic trio Valmiki, Kalidasar and Kambar? என்று ஒரு கேள்வி. Can you please share the poetic duel between Kambar and Ottakuthar? என்று ஒரு கேள்வி. இந்த இரண்டு கேள்விக்கும் இப்போது நாம் விடையை பார்க்க போவதில்லை. ஏனென்றால் இந்த விடையை இப்போது பார்த்து கொண்டிருந்தால் கம்பருக்குள் நுழையவே முடியாது. ஆகவே இந்த விடைகளை நாளை நம்முடைய வகுப்பில் தொடக்கமாக சிந்தித்துவிட்டு அதற்கு பின்னர் நம்முடைய வகுப்பை நாளை தொடர்வதாக இருக்கிறோம். இப்போது லெட் அஸ் கண்டினியூ வித் சம் ஆஃப் கம்பருடைய சாங்ஸ் லிரிக்ஸ். இது அவருடைய இறைவணக்க பாடல். பாலகாண்டம் தொடங்கும் போது பாயிரம் பாடல் ஒன்று. நான் இங்கே கொடுக்கக்கூடிய இந்த எண்கள் சென்னை கம்பன் கழகத்து பதிப்பை அடிப்படையாக கொண்ட எண்கள். முடிந்தவரை இந்த பாடல்களை எல்லாம் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு விதத்தில் இந்த வகுப்பினுடைய நோட்ஸ் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த நோட்ஸை ஏதாவது ஒரு விதத்தில் இந்த வகுப்பில் பங்கு பெறக்கூடிய அனைவருக்கும் அனுப்புவதற்கான வழிமுறையை இன்னும் இரண்டொரு நாட்களில் நாங்கள் கண்டுபிடித்து செய்கிறோம். ஆகவே இந்த பாடலை இப்போது நீங்கள் பார்த்து கொள்ளலாம். உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும். இந்த பாடலில் என்ன சொல்கிறார் என்றால், யார் இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய முத்தொழில்களை செய்கிறாரோ அவர் தலைவர், அவருக்கு நாங்கள் சரண். கம்பருடைய காப்பியம் என்கிற போது கதை மாத்திரம் இல்லை. கதை மாத்திரம் இருந்தால் அவருக்கு கவி சக்கரவர்த்தி என்கிற பெயர் கிட்டி இருக்காது. அந்த சொல், அந்த சொல்லில் இருக்கக்கூடிய நயம், சொல் நயத்தோடு கவி நயம், பொருள் நயம், ஒரு தகவலை சொல்கிற விதம், இப்படி பலவற்றையும் பார்க்க வேண்டி இருக்கிறது. உலகம் இது நமக்கு தெரியும், இந்த சொல் நமக்கு தெரியும். இங்கே உலகம் என்பது இட் டஸ் நாட் மீன் ஒன்லி த ஏர்த் ஆர் த குளோப். நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் உலகம் என்கிற சொல் பயன்படும் போது அது நாம் நினைப்பது போல த பிளானட் ஏர்த் என்பதை குறிப்பிடவில்லை. பிரபஞ்சம் முழுமையையும் குறிப்பிடுகிறது. காஸ்மாஸ் ஆர் தி யூனிவர்ஸ். உலகம் யாவையும்,
இந்த உலகம் முழுமையையும் யார் படைத்தார்களோ, யார் காப்பாற்றுகிறார்களோ, யார் அழிக்கிறார்களோ, இந்த மூன்றைத்தான் சொல்கிறார். தாம் உளவாக்கல், இந்த சொல் அழகான சொல். உளவாக்கல், தாம் உளவாக்கல், யார் உள்ளதாக செய்கிறாரோ, கிரியேஷன் படைப்பு, யார் படைக்கிறாரோ என்று சொல்லவில்லை, யார் உள்ளதாக செய்கிறாரோ. இந்த சொல்லை இரண்டு விதங்களில் பார்க்கலாம். உளவாக்கல் என்றால் என்ன அர்த்தம்? ஒன்று இருக்கிறது, அந்த ஒன்றிலே இருந்து இன்னொன்றை உருவாக்குகிறேன் என்றால் we can say you're creating something. இந்த creation என்பது பல நேரங்களில் நாம் புரிந்து கொள்வது எப்படி? I create என்று வைத்துக் கொள்வோம். I have some raw material, I take the raw material and out of that raw material I create something. ஆனால் after whatever has been created, அந்த பொருள் தனியாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த பொருளுக்குள் நான் இருக்கிறேனா? நான் இருக்கிறேனா என்றால் ஃபிகரேட்டிவாக பார்க்காதீர்கள். நான் இருக்கிறேனா, அந்த கிரியேஷனுக்குள் நான் இருக்கிறேனா என்றால் அந்த கிரியேஷன் இருக்கிறது, வாட் எவர் வாஸ் கிரியேட்டட் இருக்கிறது. ஆனால் அதற்குள் நான் என்கிற என்னுடைய தன்மையோ அந்த ஃபீச்சரோ இல்லை. கடவுள் எதையோ ஒன்றை உருவாக்கினார் என்றால் கடவுளும் அதற்குள் இருக்கிறாரா? இஸ் தேர் டிவினிட்டி இன்சைட் தட்? இந்த உளவாக்கல் என்று சொல்லும் போது தன்னிலே இருந்து உளதாக செய்தார். வேறு ஏதோ ரா மெட்டீரியல் இல்லை. அந்த ரா மெட்டீரியல் ஹஸ் கம் ஃப்ரம் வித்இன் டிவினிட்டி. இதுதான் பாரத மரபு. இதற்கு ஓர் கிராஸ் ரெஃபரன்ஸ் பார்க்க வேண்டும் என்றால் அபிராமி அந்தாதிக்குள்ளே போகலாம். அபிராமி அந்தாதியில் ஒரு பாட்டு வரும். அபிராமியை பாடுகிற பட்டர் பூத்தவளே என்பார். பூத்தவளே, புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே, பின் கரந்தவளே, இதே மூன்று தொழில்கள் தான், படைத்தாய், காத்தாய், அழித்தாய். பூத்தவளே என்றால் பூ வெளியில் இல்லை, பூவை நீ பூக்க செய்தவள் இல்லை, உன்னிலிருந்து பூத்தாய், இந்த பிரபஞ்சத்தை உன்னிலிருந்து மலர்த்தினாய். யூ ப்ளூம்ட், யூ பிளாசம்ட். அப்படியானால் கண்ணுக்கு தெரியாமல் இருந்த ஒன்று, சூக்ஷ்மமாக இருந்த ஒன்று, எங்களுக்கு கண்ணுக்கு புலப்படும்படியாக ஸ்தூலமாக நீ மலர்த்து வித்தாய். கண்ணுக்கு தெரியாமல் இருந்த கடவுள், அந்த கடவுள் இப்போது கண்ணுக்கு தெரிவதாக தன்னை மலர்த்தி கொண்டது. அப்படியானால் கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த பிரபஞ்சம், கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருட்கள், கண்ணுக்கு தெரியக்கூடிய செடி கொடி, கண்ணுக்கு தெரியக்கூடிய காட்டு புலி, சிங்கம், முயல், பன்றி, நாகம், எல்லாம் கண்ணுக்கு தெரியக்கூடிய வடிவங்கள், தி அனிமேட், தி இன்அனிமேட், கல் மலை, எல்லாம் அந்த கடவுள். இந்த ரெண்டையும் இணைக்கிற ஒரு சொல் பாரதியார் பாடுவாரே, நோக்கும் திசையெல்லாம் நாம் அன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் எப்படி, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீங்கள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். அப்படியானால் எல்லாம் அந்த இறைமையின் வெளிப்பாடு. அதுதான் சூக்ஷ்மமாக இருக்கிற ஒன்று ஸ்தூலமாக வெளிப்படுகிறது. தம்மிலிருந்து உளவாக்கல், தாம் உளவாக்கல். அடுத்தது சொன்னார் நிலை பெறுத்தல். காப்பாற்றினார் என்றால் எதையோ காப்பாற்றினார், வேறு எதையோ காப்பாற்றினார் இல்லை, நிலை பெறுத்தல், அதை நிலை பெறச் செய்தார். He formed the substratum, if you can call the God in a masculine tone and a masculine gender, for want of better terminology. He or she or whatever, it, whatever, அந்த கடவுள் என்ன செய்கிறார்? அதை நிலை பெறுத்துகிறார். தன்னிலிருந்து உளச் செய்ததை நிலை பெறுத்துகிறார். நீக்கலும், இந்த சொல் முன்னிரண்டு சொற்களை விட அழகான சொல். நீக்கல், அழித்தல் என்று சொல்லவில்லை, நீக்கல் என்றார். அழித்தல் என்றால் டிஸ்ட்ரக்ஷன் என்று பொருள் கொள்கிறோம். நாம் சொல்லக்கூடிய சம்ஹாரம் என்கிற டிஸ்ட்ரக்ஷன் இஸ் நாட் வாட் வி ஜென்ரலி அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் டிஸ்ட்ரக்ஷன். ஒன்று அழிக்கப்படுகிறது என்றால் என்ன பொருள்? அது இல்லாமல் செய்யப்படுகிறது, அவ்வளவுதான். எப்படி இல்லாமல் செய்யப்படுகிறது? அந்த வடிவில் இல்லாமல் செய்யப்படுகிறது. இப்படி ஒரு எக்ஸாம்பிளை பார்க்கலாம். என் கையில் இப்போது கண்ணாடி இருக்கிறது, இதை அழிக்க நான் நினைக்கிறேன். வாட் கேன் ஐ டூ?
ஐ கேன் பிரேக் திஸ். ஒரு கல்லை எடுத்து கொண்டு வந்து இதை சுக்கு நூறாக உடைக்கலாம். ஃபைன், ஐ கேன் பிரேக் திஸ். சுக்கல் நூறாக உடையுமே தவிர கண்ணாடி என்கிற அந்த வடிவம் இல்லாமல் போகுமே தவிர இதனுடைய பீசஸ் வில் ஸ்டில் பி தேர். சரி, அப்படியெல்லாம் வேண்டாம், நெருப்பில் போடுகிறேன், உருகி போகும். கண்ணுக்கே தெரியாது, அதனுடைய எந்த ரெம்னண்ட்டும் இருக்காது, உருகித்தான் போகும். ரெம்னண்ட், இந்த வடிவத்தினுடைய ரெம்னண்ட் தான் இருக்காது. ஆனால் அப்படி உருகி ஏதோ ஒரு கெமிக்கலாக அது கலந்துவிடும். அப்படியானால் டிஸ்ட்ரக்ஷன் என்பது இஸ் நாட் what we think as total destruction, something just disappears, illa adu veru oru vadivathirku maarigirathu, veru oru nilamaikku maarigirathu, adu neekapadigirathu, ingirundu neekapadigirathu, adu innoru idathirku pogalam, innoru vadivathirku pogalam, innoru sookshma nilaikku pogalam, it gets transcended, avladhaan adu neekapadigirade thavira adu alikkapadavillai, agave dhaan neekkal engira sollai payanpaduthigirar. Taam ulavaakkalum nilaivaruthalum neekkalum neengala alagila vilaiyaattudaiyar. Idai yaar todarndu idaiyaraadu, endha vidhamaana thadaiyum illamal, break illamal, yaar idai todarndu seidhu kondae irukkirargalo, யார் செய்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி செய்கிறார் என்பதுதான் அடுத்த வரி. இதை எப்படி செய்கிறார்? ஒருவர் செய்கிறார், நீங்களா செய்கிறார் என்று சொல்லவில்லை. நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார். அது என்ன அழகிலா? அழகிலா என்பதும் ஒரு சின்ன கேப் கூட இல்லாமல் அழகிலா விளையாட்டு. விளையாட்டு என்கிற வார்த்தை அழகான வார்த்தை. எது விளையாட்டு? நான் ஒரு மூட்டையை தூக்குகிறேன். அந்த மூட்டையை தூக்கும் போது வியர்வை சிந்த கஷ்டப்பட்டு என்னால் தூக்க முடியவில்லை, யாராவது கை கொடுங்கள், தூக்கி என் தலையில் வையுங்கள், தோளில் வையுங்கள் என்றால் அது விளையாட்டு இல்லை. ஆனா அப்படி ரொம்ப லகுவாக தூக்குகிறேன் என்று வைத்துக் கொள்வோம், லாகவாக லகுவாக தூக்கினால் அது விளையாட்டு. லைக் எ சைல்ட்ஸ் பிளே என்பார்களே, விளையாட்டு என்பது அனாயாசமாக இருக்க வேண்டும். ஆயாசம் தரும்படியாக இருந்தால் அது விளையாட்டில்லை. There is a lot of difference between sport and game. நாம் பல விளையாட்டு போட்டிகளை பார்த்துவிட்டு விளையாட்டு என்கிற சொல்லை அங்கே கொண்டு போய் பொருத்துகிறோம். விளையாட்டு இல்லை அது, இட் இஸ் அ கேம். கேம் என்பதுதான் போட்டி. கேம் என்பது சொல்ல போனால் வேட்டையாடுதல், கேமிங் பேர்ட் என்றால் வேட்டையாடக்கூடிய பறவை. ஆனால் கேம் இஸ் டிஃபரெண்ட், ஸ்போர்ட் இஸ் டிஃபரெண்ட். ஸ்போர்ட் என்பது விளையாட்டாக அனாயாசமாக அதை என்ஜாய் பண்ணி செய்ய வேண்டும். ஒரு குழந்தை விளையாடும், ஏன் தெரியுமா? லைக் அ சைல்ட்ஸ் பிளே. ஒரு குழந்தை விளையாடும் பாருங்கள், என்ன பண்ணும்? மண்ணை எடுக்கும். அந்த காலத்து குழந்தை, தெருவில் விளையாடிய மண்ணில் விளையாடிய குழந்தை, இந்த காலத்து வீடியோ கேம் குழந்தை இல்லை. அந்த மண்ணில் விளையாடும் போது அந்த மண்ணை எடுக்கும், சட்டப்பையில் போடும், சட்டையை கழட்டும், சட்டையிலிருந்து கொட்டும், திருப்பி மண்ணை எடுத்து அப்படி வீசும். எல்லாவற்றையும் ஏன் செய்கிறாய், வை டிட் யூ டூ திஸ் ஈ என்று சிரிக்கும். என்ன அர்த்தம்? மகிழ்ச்சியாக இருக்கிறது செய்கிறேன், அது சந்தோஷமாக இருக்கிறது செய்கிறேன், களிப்பாக இருக்கிறது, இயல்பாக அனாயாசமாக கஷ்டப்படாமல் செய்யக்கூடியதுதான் விளையாட்டு. யார் அதை விளையாட்டாக செய்கிறாரோ, ஹீ இஸ் நாட் ஸ்ட்ரகிளிங் டு டூ தட். மற்றவர்கள் செய்ய முடியாததை, மற்றவர்கள் படைத்தலை, காத்தலை, அழித்தலை, நீக்கலை, மறைத்தலை, அனுகிரகம் செய்தலை, இவற்றையெல்லாம் மற்றவர்களால் இவ்வளவு அனாயாசமாக செய்ய முடியாது. ஆனால் அனாயாசமாக யார் செய்கிறாரோ அவர் தலைவர். இந்த தலைவர் யார்? கடவுள் என்று பெயரை நேரடியாக சொல்லவில்லை, அந்த கடவுள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் தலைவர். யார் இந்த மூன்றையும் யார் அனாயாசமாக செய்கிறாரோ அவர் தலைவர். எந்த மதத்தையும், எந்த சமயத்தையும், எந்த துறையையும், தனிப்பட்ட எந்த மார்க்கத்தையும் அடையாளம் காட்டாமல் ஒரு பொதுவான இறைவணக்கத்தை பாடுகிறார். யார் இதை அனாயாசமாக செய்கிறார்களோ அவர் தலைவர், அவருக்கு நாங்கள் சரண், அவர்களுக்கு நாங்கள் சரணாகதி சொல்கிறோம் என்று தன்னுடைய இறை வணக்கத்தை தொடங்குகிறார்
அந்த இறை வணக்கத்தை தொடர்ந்து பாயிரம் பாட வேண்டும். பாயிரம் என்பது காவியம் பாடக்கூடியவர்கள் அல்லது கவிதைகளை இயக்கக்கூடியவர்கள் அந்த தங்களுடைய அவை அடக்கத்தை, இதை நான் பாடுகிறேன், இதை பாடும்போது எனக்கு இறைவன் துணை நின்று காப்பாற்ற வேண்டும், இதை என்ன பர்பஸுக்காக பாடுகிறேன், நான் பாடுவது சரிதானா, எனக்கு அதற்கான தகுதி இருக்கிறதா என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த பாடல்கள் தான் பாயிர பாடல்கள். அந்த பாயிர பாடல்களில் இப்போது அவையடக்கம் பாடுகிறார். முதல் மூன்று பாடல்களை இறைவனை பற்றிய பாடல்களாக பாடிவிட்டு நான்காவது ஐந்தாவதில் தொடங்கி சில அவையடக்க பாடல்களை தொடர்ந்து பாடுகிறார். நான்காவதிலிருந்து பதினோராவது பாடல் வரைக்கும் அவையடக்க பாடல்கள் வரும். அந்த பாடல்களை இப்போது பார்க்கிறோம். அவையடக்க பாடலில் முதல் பாடல் அற்புதமான பாடல். இந்த திரையில் நீங்கள் பார்க்கிறீர்கள், ஒரு பெரிய கடல் தெரிகிறது. அந்த கடலுக்கு ஓரத்தில் ஒரு சின்ன பூனைக்குட்டி கண்ணை விழித்து பார்த்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு காட்சியை கற்பனை செய்து பாருங்கள். ஒரு பெரிய பார்க்கடல், கண்ணுக்கெட்டின தூரம் வரைக்கும் கடல், பால் கடல் தெரிகிறது, வேறு எதுவுமே இல்லை. அந்த பால் கடல், பால் அலை அடிக்கிறது அப்படியே வெள்ளை வெளேர் என்று அந்த பால் தெரிகிறது. பால் கடலின் ஓரத்தில் ஒரு சின்ன பூனைக்குட்டி நிற்கிறது. நிற்கிற அந்த பூனைக்குட்டி, இந்த பால் கடல் முழுவதையும் நான் குடித்து விடுவேன். எப்படி குடிப்பேன்? பூனையும் நாயும் எப்படி சாப்பிடும், எப்படி குடிக்கும்? நக்கி நக்கித்தானே சாப்பிட வேண்டும். ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சியா குடிக்க முடியும்? நக்கி நக்கி சாப்பிடக்கூடிய அந்த பூனை, நக்கி நக்கியே நான் இந்த பால் கடல் முழுவதையும் குடித்து விடுவேன் என்று நினைத்தால் முடியுமா? எப்படி இருக்குமோ அப்படித்தான் இந்த ராமகதையை நான் பாடப்போகிறேன் என்கிறார். ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் நக்குபு புக்கென ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்ற இக்காசில் கொற்றத்து ராமன் கதையரும். காசில் கொற்றத்து ராமன் கதை. காசு என்றால் குற்றம், குற்றமே இல்லாத அரசாட்சியை தந்த அரசனான ராமனுடைய கதையை, காசில் கொற்றத்து ராமன் கதையை நான் பாடுகிறேன். ஏன் பாடுகிறேன்? ஆசை பற்றி அறையலுற்றேன், எனக்கு ஆசை இந்த கதையை பாட வேண்டும் என்கிற ஆசை, ஆகவே அந்த ஆசையில் நான் பாடுகிறேன். அது எப்படி இருக்கிறது என்றால், ஓசை பெற்று உயர் பார்க்கடல், பெரிய கடல், கடலுக்கு பக்கத்தில் போய் நின்றால் சோ என்று சத்தம் போடுமா இல்லையா? அப்படி ஓசை எப்போதும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பார்க்கடல், அந்த பார்க்கடலுக்கு பக்கத்தில் ஒரு பூசை. பூசை என்பது பூனை, பூனை என்பதுதான் பூசை என்று வந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தேவநேய பாவாணர் பூசை என்பதுதான் சரி என்றே சொல்கிறார். பூசை முற்றவும் நக்குபு புக்கென, நக்குபு நக்கி நக்கி குடித்து விடுவேன். எப்படி குடித்து விடுவேன்? முற்றவும் குடித்து விடுவேன், இந்த பார்க்கடல் முழுசையும் குடித்து விடுவேன், கொஞ்சமில்லை முழுசையும் குடித்து விடுவேன் என்று ஒரு பூனை சொன்னால் எப்படி இருக்குமோ? இந்த பூசை என்கிற சொல்லை பற்றி ஒரு சிறிது பார்ப்போம். பூசை சமீபத்தில் கூட தினமணி நாளிதழில் இதை பற்றிய ஒரு கட்டுரை வந்திருந்தது. இந்த பூசை என்கிற சொல் பூசையா பூனையா என்று தேவநேய பாவாணர் சில சொற்கள், அந்த சொற்களின் வேர் சொற்கள் எப்படி இருந்தன என்று தெரிவிக்கிறார். குதிப்பதனால் குதிரை என்று சொல்லுவார். குதிரை என்கிற பெயர் எப்படி வந்தது என்றால், குதிப்பதனால் குதிரை. அதை வைத்துக்கொண்டு மதி இருப்பவர்கள், மதி இருப்பவர்கள் என்றால் சந்திர வம்சத்தை சேர்ந்தவர்கள், பாண்டிய மன்னர்கள் சந்திர வம்சத்தை சேர்ந்தவர்கள். அந்த சந்திர வம்சத்தை சேர்ந்தவர்கள், சந்திரனுக்கு மதி என்று ஒரு பெயர் உண்டு இல்லையா, எனவே மதி வம்சத்தை சேர்ந்தவர்கள் ஆண்டதனால் அது மதிரை. ஆனால் சொல்லுவதற்கு மதிரை என்பது சரியாக வராது என்பதனால் காலப்போக்கில் மதிரை என்பது மதுரை என்று மாறியது என்பது பாவாணருடைய கருத்து. பாவாணர் அதை தொடர்ந்து இந்த சொல்லுக்கும் கருத்தை சொல்கிறார். பூசை என்பது பூனையை குறிக்கும், பூசை என்பதுதான் பூனை என்று மாறியது என்கிறார். எப்படி என்றால்,
இந்த பூனையை பார்த்தால் நமக்கு ஒன்று தெரியும், பூனை உட்கார்ந்திருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். நாய் உட்கார்ந்திருந்தால் நாய் நமக்கு தோழனாக இருக்கிறது, நம்மை பார்த்தவுடன் தன்னுடைய நன்றியை தெரிவிக்க ஆசைப்படுகிறது என்றால் நாய் வாலையாட்டு. ஆனால் இந்த பூனை என்ன செய்யும் தெரியுமா? உட்கார்ந்திருக்கிறது என்றால் வாலையெல்லாம் ஆட்டாது. ஆனால் அடிக்கடி அந்த பூனை என்ன செய்யும்? தன்னுடைய முன்னங்கால்களை தூக்கி தூக்கி தன்னுடைய முகத்தை இப்படி தொட்டு கொண்டு இதை வைத்துக் கொண்டு பாவாணர் சொல்கிறார், இந்த பூனை தன்னுடைய முகத்தை பூசிக்கொள்கிறது. இந்த பூனையினுடைய இயல்பு என்ன என்றால் பூசிக்கொள்கிறது. என்ன பூசிக்கொள்கிறது? அது எதையோ தொட்டு தொட்டு பூசிக்கொள்கிறது. ஆகவே அப்படி பூசிக்கொள்ளக்கூடிய தன்மை இருப்பதனால் பூசு பூசு என்பதனால் அதற்கு பூசை என்று பெயர். எனவே பூசை என்பதுதான் பூனை என்று ஆகிவிட்டது. அந்த தனித்தமிழ் பெயரை கம்பர் பயன்படுத்தி இருக்கிறார் என்று கருதப்படுகிறது. எப்படியாக இருந்தாலும் அந்த காட்சி அழகான காட்சி. ஒரு பூனை பார்க்கடல் முழுவதையும் குடித்து விடுகிறேன் என்று ஆசைப்பட்டால் அந்த ஆசை போல எனக்கு ஆசை காசில் கொற்றத்து ராமன் கதையை நான் பாடுகிறேன். அடுத்தது பாடுகிறார் பாருங்கள், அதுக்கு அடுத்த பாடல், நான்காவது பாடலுக்கு அடுத்த ஐந்தாவது பாடல், நொய்தின் நொய்ய சொல் நூல்களுற்றேன் என வைத வைதின் மரா அமரம் ஏழ் துளை எய்த எய்தவர்க்கு எய்திய மாக்கதை செய்த செய்தவன் சொல் நின்ற தேயத்தே. தேயம் என்பது தேசம், தேஷ் என்பார்களே அந்த தேசம் என்பதுதான் தேயம் என்று ஆகிறது. தேயம் வைத்திழந்தான் சீச்சி சிறியர் செய்கை செய்தான் என்று பாரதியார் பாடினாரே பாஞ்சாலி சபதத்தில், அந்த தேயம். செய்தவன் சொல் நின்ற தேயத்தே, இந்த கதை ஏற்கனவே இந்த தேசத்தில் இருக்கிற கதை என்கிறார். எப்படி? வைத வைவின் மராமரம் ஏழு துளை எய்த எய்தவர்க்கு எய்திய மாக்கதை, ராமனுடைய கதை மாக்கதை. இது பெரிய கதை. இது ராமனுடைய கதை என்று எப்படி தெரிகிறது? மராமரம் ஏழு மரங்கள் வரிசையாக நின்றன. ராமன் ஓர் அம்பை எடுத்து நாணேற்றி அந்த அம்பை விடுத்தான். அந்த அம்பு ஏழு மரங்களையும் வரிசையாக துளைத்து கொண்டு போனது. அதனால் ராமனுக்கு வெற்றி. இது எங்கே வருகிறது என்றால் பாலியை வெல்லுகிற இடத்தில் வருகிறது. பாலி என்ன செய்வானாம்? கிஷ்கிந்தையினுடைய வெளிப்பகுதியில் காட்டுப்பகுதியில் ஏழு மரங்கள் இருக்கும், சால மரங்கள். அந்த ஏழு மரங்கள் வரிசையாக நிற்கும். காட்டுப்பகுதியில் மரங்கள் இருக்கும் தானே, ஓர் விதை விழுந்திருந்தால் அதிலிருந்து மரம் வந்தது, அதிலிருந்து விதைகள் விட மற்றும் மரங்கள் வந்தன, ஏழு மரங்கள் வரிசையாக நின்றன. இந்த வாலி என்ன செய்வானாம்? அவ்வப்போது போய் தன்னுடைய வில் வித்தையை அந்த இடத்தில் பயிற்சி செய்து அதனை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்வான். என்ன செய்வான்? ஓர் அம்பு எடுப்பான், அந்த அம்பை நாணேற்றி ஒரு மரத்தின் மீது எய்வான். அடுத்தது இன்னொரு மரத்தின் மீது இன்னொரு அம்பு. இது ரைஃபிள் பயிற்சி செய்யக்கூடியவர்கள், துப்பாக்கி சுட பயிற்சி செய்யக்கூடியவர்கள் செய்வது போல டார்கெட், அந்த மரம், ஒவ்வொரு மரமும் டார்கெட். அம்பை நாணேற்றி அந்த டார்கெட்டின் மீது அந்த அம்பை எய்வான். He was honing his archery skills. ராமனால் வாலியை வெல்ல முடியுமா என்கிற ஒரு சந்தேகம் சுக்ரீவனுக்கு வருகிறது. அந்த சந்தேகத்தை சுக்ரீவன் எழுப்பும் போது ஆஞ்சநேயர் தான் வழிகாட்டுகிறார், நீ வேண்டுமானால் ஒன்று கேட்டுப்பாரேன், இந்த ஏழு மரங்கள் மீது அவரால் அம்பு செலுத்த முடியுமா என்று கேட்டுப்பார். அப்படி செலுத்தினார் என்றால் ஹீ கேன் வின் ஓவர் வாலி என்று நீ புரிந்து கொள்ளலாம். அப்போது ராமன் என்ன செய்கிறான்? நாணேற்றுகிறான். நாணேற்றி வாலி என்ன செய்வான்? ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு அம்பு, இதோ பார் ஒற்றை அம்பில் ஏழு மரத்தையும் துளைக்கிறேன் என்று ஒற்றை அம்பில் ஏழையும் வரிசையாக துளைத்து அந்த அம்பு வழிவந்தது. இது காலம் காலமாக இந்த செய்தி மக்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இதை வாலிவதத்தில் பின்னால் பாடப்போகிற செய்தியை தொடக்கத்திலேயே என்ன சொல்கிறார்? இந்த கதை இருக்கக்கூடிய இந்த தேசத்தில் எப்படி மராமரம் ஏழு துளை எய்த, ஏழு மராமரத்தையும் துளைத்த அதனால் வெற்றி பெற்றவன் எய்த எய்தவர்க்கு எய்திய மாக்கதை.
அப்படி எய்து அந்த ஏழையும் எய்து ஒரே அம்பினால் எய்து வெற்றி பெற்ற அந்த ராமனுடைய மாக்கதையை இப்போது இந்த தேசத்தில் இந்த கதை இருக்கிறது. செய்த செய்தவன் சொல், இந்த மாக்கதையை ஏற்கனவே ஒருவன் செய்தான். அவன் யார்? தவத்தில் மேம்பட்டவன். செய்தவன், செய்தவன் என்றால் தவம் நிறைய செய்தவன். வால்மீகிக்கு கூட தவம் நிறைய செய்ததனால்தான் தவப்பலன் சொல்கிறோமா இல்லையா? இதை நான் செய்ய வேண்டும் என்றால் நான் எவ்வளவோ கொடுத்து வைத்திருக்க வேண்டும், நிறைய தவம் பண்ணியிருந்தாத்தான் இதை படிப்பதற்கு எனக்கு பாக்கியம் கிடைத்திருக்கும்னு சொல்கிறோமே. அதை போல வால்மீகி செய்தவன், அந்த செய்தவன் செய்த சொல் நின்ற தேயம், அந்த சொல் இந்த தேசத்தில் நிற்கிறது. அந்த சொல்லை இப்போது, அந்த கதையை இப்போது நான் சொல்ல போகிறேன். அது வால்மீகியின் சொல். அந்த வால்மீகியின் சொல் நிற்கக்கூடிய தேசத்தில் என்ன சொல்ல போகிறேன் தெரியுமா? நொய்தின் நொய்ய சொல் நுவல்களுற்றேன். நொய்தின் நொய்ய சொல், ரொம்ப சாதாரணமான அல்பமான, ரொம்ப நொய்ததுன்னா என்ன அர்த்தம்? எளிமையான அல்பமான. அந்த சொல்லுக்கு நிகராக நான் ரொம்ப சாதாரணமான வார்த்தைகளை சொல்ல போகிறேன். நொய்தின் நொய்ய சொல் நூல்களுற்றேன். ஆக ஏற்கனவே இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான அந்த கதையை, அற்புதமான சொல்லால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கதையை நான் இப்போது சொல்ல போகிறேன். இதை சொல்லிவிட்டு அடுத்தது சொல்கிறார், நான் இதை ஏன் பாடுகிறேன் தெரியுமா? வையம் என்னை இகழவும் மாசு எனக்கு எய்தவும் இது இயம்புவது யாதெனின். இந்த கதையை பாடினா இகழ்ச்சி வருமா? வையம் என்னை இகழவும் மாசு எனக்கு எய்தவும், என்ன அர்த்தம்? இவ்வளவு பெரிய கதையை நான் பாடினால், இவ்வளவு பெரிய ராமாயணத்தை, கதை மாத்திரம் இல்லை, கதை என்றால் நாட் ஓன்லி எ ஸ்டோரி, அந்த கதைக்குள்ளே இருக்கிற கலையை, ராம காதையை, ராமனுடைய வாழ்க்கையை, அந்த வாழ்க்கை சொல்லக்கூடிய தத்துவங்களை, இவற்றையெல்லாம் நான் பாடினால் எல்லோரும் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? அவ்வளவு பெரிய விஷயத்த நீ பாடுறதா? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? அதை போய் நீ தொட்டையே. அவ்வளவு பெரிய வைரம் வைடூரியத்தை உனக்கு தொடுவதற்கு அருகதை இருக்கிறதா? வையம் என்னை இகழவும், இதை பாடுவதனால் வையம் என்னை இகழும் தான், உனக்கு என்ன அருகதை இருக்கிறது என்று கேட்பார்கள் தான். மாசு எனக்கு எய்தவும் எனக்கு குற்றம் வரும் தான். மாசு என்றால் குற்றம், எனக்கு குற்றம் வரும், என்னை பற்றி மற்றவர்கள் இகழ்ச்சியாக சொல்வார்கள், உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்பார்கள். ஐ டோன்ட், ஐ எம் நாட் ஃபிட் இனஃப் டு டூ தட், ஸ்டில் ஐ வாண்ட் டு டூ திஸ். வை? வையம் என்னை இகழவும் மாசு எனக்கு எய்தவும் இது இயம்புவது யாதனின். பொய்யில் கேள்வி புலமையினோர் புகழ் தெய்வம் ஆக்கவி மாட்சி தரிக்கவே. பொய்யில்லாத புலவர் இருக்கிறாரே, பொய்யில் புலவர் என்றார் பொய்யில் புலவர், பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே என்று பாடுவாரே பின்னாலே ஒரு கவிஞர். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து என்றால் பொய் இல்லாமல் பிறந்து, பொய்யில் புலவர், பொய்யில் புலவர் என்றால் பொய் இல்லாத தன்மை கொண்ட புலவர். பொய்யில் கேள்வி புலமையினோர் தெய்வமாக்கவி மாட்சி தரிக்கவே. இப்ப ரெண்டு விஷயம் சொல்கிறார். தெய்வமாக்கவி என்று ஒருத்தர், தெய்வத்தன்மை பொருந்திய ஒரு மகாகவி. இந்த மகாகவியின் பெருமையை யாரெல்லாம் சொல்கிறார்கள் என்றால் பொய்யில்லாத புலவர்கள் சொல்கிறார்கள். பொய்யில் கேள்வி புலமையினோர் புகழ், அந்த பொய்யில்லாத புலமை கொண்டவர்கள், உண்மையை தெரிந்த புலமை கொண்டவர்கள், கல்வி கேள்விகளில் சிறந்த சான்றோர்கள், எது தவறு எது சரி என்று டிஸ்கிரிமினேட் செய்யக்கூடியவர்கள், எது உண்மையான கல்வி எது நல்ல கல்வி என்பதை தெரிந்தவர்கள், யாரை பாராட்டுகிறார்களோ அவர்கள் புகழக்கூடிய தெய்வமாக்கவி. அந்த தெய்வமாக்கவியின் மாட்சிமையை சொல்வதற்காகத்தான் நான் இதை பாடுகிறேன். இந்த தெய்வமாக்கவி யார் என்கிற வினா நமக்கு இப்போது எழுது. தெய்வமாக்கவி என்பது யாரை குறிக்கிறது? வால்மீகியாகத்தானே இருக்க வேண்டும், ஏனென்றால் வால்மீகியின் கதையை பாடுகிறேன் என்றுதானே சொல்கிறார். செய்த செய்தவன் சொல் நின்ற தேயத்தே என்றுதானே முந்தைய பாடலில் சொன்னார். ஆகவே இது வால்மீகி. ஆனால் இந்த இடத்திலே மறுபடியும் த
தமிழ் சான்றோர்கள் கருத்து வேறுபடுகிறார்கள். வால்மீகியின் கதையை எடுத்துக்கொள்கிறார் என்பது ஒரு பக்கம், ஆனாலும் பல மாற்றங்களை கம்பர் தம்முடைய மாற்றங்களாக, ஹி இஸ் நாட் டிரான்ஸ்லேட்டிங், ஹி இஸ் நாட் ஈவன் டிரான்ஸ்லிட்டரேட்டிங், ஹி இஸ் டிரான்ஸ் கிரியேட்டிங், ஹி இஸ் டிரான்ஸ் கிரியேட்டிங் த ராமகாவ்யா. அப்படியானால் எந்த தெய்வமாக்கவி? காலம் காலமாக கம்பருடைய காலத்திற்கு 9ஆம் நூற்றாண்டு என்று வைத்துக் கொண்டால் கூட, அதற்கு 8-9 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் தோன்றியவராக இருக்கக்கூடிய பொய்யில் புலவர் என்று தமிழ் அறிஞர்கள் பாராட்டக்கூடிய திருவள்ளுவரின் மாட்சியை தெரிவிப்பதற்காக என்று இதற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். குறிப்பாக கம்பனடிப்பொடி சாவண்ணா கணேசனார் அவர்கள், தெய்வமாக்கவி என்பது திருவள்ளுவரைத்தான் சுட்டுகிறது, வால்மீகியையும் போற்றுகிறார், அடுத்த பாடலில் திருவள்ளுவரையும் போற்றுகிறார் என்று இதற்கு கருத்து தெரிவிக்கிறார். இதற்கு ஏன் இந்த கருத்து, ஏன் இப்படி நினைக்கிறார்கள் என்பதற்கும் காரணம் உண்டு. கம்பருக்கு காவியம் பாட வரும், அவருடைய பாடல்களை படிக்கிற நமக்கு தெரிகிறது. ஏன் கம்பர் ஒரு பழைய கதையை தேர்ந்தெடுக்க வேண்டும்? Why did he not choose a new story? He could have sung on a new story, இல்லையா? ஒரு புதிய காப்பியத்தை, ஒரு புதிய கதையை அவர் பாடியிருக்கலாமே, அவருடைய படைப்பாக பாடியிருக்கலாமே. இவ்வளவு திறமை கொண்டவர், இவ்வளவு புலமை கொண்டவர், Why did he choose an existing story? அவருடைய காலத்திற்கு முன்னாலேயே பல பேர் பாடிவிட்டார்கள். புறநானூரில் இருக்கிறது, அகநானூரில் இருக்கிறது, மாங்குடி மருதனார் பாடுகிறார் கதை கூற்றை, ஆழ்வார்கள் பாடிவிட்டார்கள். ஏற்கனவே இருக்கிற ஒரு கதையை எடுத்துக்கொண்டு வந்து ஏன் பாட வேண்டும்? ஏன் அவர் புதியதாக பாடவில்லை? இந்த கதையை எடுத்துக்கொள்வதற்கு ஒரு சில காரணங்களை நம்மால் சிந்திக்க முடிகிறது. பெரியோர்களே, இந்த காரணங்கள் இவைதாம் என்று கம்பர் சொல்லவில்லை, நாம் சிந்தித்து பார்க்கலாம். ஒரு புதிய கதையை அவர் பாடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். மனித மனத்தினுடைய இயல்பு என்ன? ஏதோ ஒன்றை தெரிவித்தால் அது சரியா தவறா, அது இப்படியா அது அப்படியா என்று இந்த மனம் இப்படியும் அப்படியும் இப்படியும் அப்படியும் அதை அலசும், ஆராயும். We call it criticism, we call it analysis and what not. இப்போ ஒரு கதையை அவர் பாடுகிறார் என்றால், அந்த கதை நமக்கு புதிதாக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? அந்த கதையை எடுப்போம். அந்த கதை சரியா, இந்த கதாபாத்திரம் சரியா, இது இப்படியா அது அப்படியா என்று நம்முடைய எனர்ஜி எஃபர்ட் எல்லாம் அந்த கதையை பற்றிய அலசல் ஆராய்ச்சியில் போயிருக்கும். கம்பர் என்ன நினைத்திருக்க வேண்டும்? இந்த கதையை பற்றிய அலசல் ஆராய்ச்சி இப்போது வேண்டாம். அவருடைய காலத்தில் அவர் பாடும்போது அவர் நினைத்திருக்க வேண்டும், இந்த அலசல் ஆராய்ச்சி வேண்டாம். ஆனால் அதற்கு பதிலாக ஏற்கனவே தெரிந்த கதை. சோ the possibility of analyzing the story is less, not that they will not analyze, but it is still less. ஏற்கனவே தெரிஞ்ச கதை, இந்த கதை இப்படி தான் நடக்க போகிறதுன்னு தெரியும், அடுத்த வாரம் என்ன வர போகிறது என்று வாரப்பத்திரிகையை தேடி சஸ்பென்ஸை தேட வேண்டிய அவசியம் இல்லை. The kadai is already known. இந்த கதையை, தெரிந்த கதையை, இந்த கதையில் நமக்கு தெரிந்த விஷயத்தை வைத்தே வேறு ஏதோ ஒரு பெரிய உண்மையை இவர்களுக்கு சொல்லலாம். இந்த கதையினுடைய கிரக்ஸ் என்ன? ராமகதையினுடைய கிரக்ஸ் என்ன? பின்னாலே வந்த தியாக பிரம்மம் பாடினாரே, ஒக்க மாட்ட ஒக்க பான ஒக்க பத்னி, இந்த ஒற்றை மனைவி, ஒரு இல், ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல் என்கிற அந்த தத்துவத்தை அங்கே அவர் பாடினாரா இல்லையா? திருவள்ளுவர், பிறன்மனை நோக்கா பேராண்மை, எது பேராண்மை? ஆண்மையை விட பேராண்மை எது என்றால் இன்னொருவன் மனைவியை பார்க்காத பேராண்மை என்றாரே, அந்த தத்துவத்தை கொண்டு வந்து ஒக்க பத்னி என்பதையும் இன்னொருவன் இல்லை பார்க்காத தன்மை என்பதையும் இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய கருதுகோள்களாக நிறுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்ட கம்பர், Let there be an old story. ஆனால் இந்த ஓல்ட் ஸ்டோரியில இஃப் ஐ கேன் ஃபிட் இன் திருவள்ளுவர், இட் வில் பி நைஸ் என்று எண்ணியிருக்கலாம். ஆகவேதான் தெய்வமாக்கவி என்பது வள்ளுவரையும், இந்த ஒரு விஷயத்தில் மாத்திரமில்லை, வள்ளுவர் சொல்லியிருக்கக்கூடிய பல கருத்துக்களை கொண்டு வந்து பொதித்து கொடுக்கிறார்.
வள்ளுவர் சொன்ன அந்த நீதி தன்மையை வள்ளுவர் உலக பொதுமறையாக எல்லோருக்கும் கொடுத்திருக்கக்கூடிய பொதுவான நீதித்தன்மையை பொதுவான நியாயங்களை இங்கே கொண்டு வந்து இந்த கதையில் வைப்பது சுலபம் என்று கம்பர் கருதி இருக்கலாம். தட் குட் பி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் த மோஸ்ட் பிளாசிபிள் ரீசன் ஃபார் கம்பர் டு ஹவ் சோசன் தி ஸ்டோரி. எனவேதான் தெய்வமாக்கவி என்பதை இது வள்ளுவர் என்பதாக தமிழ்ச் சான்றோர்கள் கருதுகிறார்கள். தொடர்ந்து தன்னுடைய அவை அடக்கம், இவையெல்லாம் அவை அடக்கம் தான், அவையிலே அடக்கமாக சொல்வது சபை அடக்கம். அந்த சபை பணிவில் அடுத்தது சொல்கிறார், முத்தமிழ் துறையின் முறை நோக்கிய உத்தம கவிஞர்க்கு ஒன்று உணர்த்துவர். He is asking a kind of a question. நேரடியா கேட்கல, டெவில்ஸ் அட்வொகேட் என்பது போல அவரே ஒரு கேள்வி கேட்டது போல வைத்துக் கொண்டு விடை சொல்கிறார். என்ன கேள்வி? மிகப்பெரிய சான்றோர்கள் அந்த காலத்தில் என்ன வழக்கம், ஒரு காப்பியம் இருக்கிறது என்றால் அந்த காப்பியத்தை அரங்கேற்றுவார்கள். அரங்கேற்ற சமயத்தில் அந்த காப்பியம் சரியா என்று புலவர்கள் அங்கீகரிப்பார்கள். தே மே சஜஸ்ட் சர்டன் மாடிஃபிகேஷன்ஸ், அந்த மாடிஃபிகேஷன்ஸை செய்து கொண்டு வந்து மறுபடியும் சமர்ப்பித்தால் அவர்கள் அங்கீகரிப்பார்கள் என்றெல்லாம் அந்த முறை இருந்திருக்கிறது. இப்போது அதை வைத்துக் கொண்டு சொல்வது போல சொல்கிறார், இங்கே இருக்கிற பெரிய புலவர்கள் உத்தம கவிஞர்கள், நீங்கள் ஒன்று கேட்கலாம், முத்தமிழில் நீங்கள் துறை போனவர்கள், சபையிலே இருக்கக்கூடிய அந்த அங்கீகரிக்கக்கூடிய அசம்பிளியில் இருக்கக்கூடியவர்கள் முத்தமிழும் தெரிந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணத்தை அரங்கேற்றும் போது கூட அங்கே ஒரு பெரிய சபை இருந்தது என்று நாம் பிற்கால வரலாற்றில் பார்க்கிறோம். எனவே சபை தமிழ்ச்சங்கம் இருந்தது, தமிழ்ச்சங்கத்தில் புலவர்கள் கொண்டு வந்து அரங்கேற்றுவார்கள் என்றால் அதை போல ஒரு அரங்கேற்றம் நடக்கக்கூடிய ஒரு சபை என்று வைத்துக் கொள்வோம். அந்த சபையில் இருக்கக்கூடியவர்கள் will be scholars. முத்தமிழும் தெரிந்தவர்கள், இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் தெரிந்தவர்கள். ஐயா, உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் முத்தமிழில் துறை போகியவர்கள்தான், முத்தமிழில் துறை போகிய உத்தம கவிஞருக்கு உத்தமிழ் துறையின் முறை நோக்கிய, உங்களுக்கு அந்த முறையெல்லாம் தெரியும், எப்படி பாட வேண்டும், யாப்பு இலக்கணம் எல்லாம் தெரியும். ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், மூன்று சாரார் பேசுவதை பொருட்டாக வைத்துக் கொள்ளக்கூடாது. யார் அந்த மூன்று சாரார்? பித்தர் சொன்னவும், பைத்தியம் பிடித்தவர்கள், பித்துக்கள், பித்து பிடித்தவர்கள். ஏதோ ஒரு பைத்தியம் சொல்கிறது, என்ன சொல்வீர்கள், அது ஒரு பைத்தியம் உளறுகிறது. பித்தர் சொன்னவும் பேதையர் சொன்னவும், சின்ன குழந்தை, விவரம் புரியாதவர்கள், அவ்வளவாக வளர்ச்சி இல்லாதவர்கள், புத்திசாலித்தனம் இல்லாதவர்கள், அவர்கள் பேதைய பேதப்பா சொல்லிட்டு போறான் பா போப்பா. இன்னொரு வகை இருக்கு, இந்த மூன்றில் பத்தர் சொன்னவும் பக்தர்கள், பக்தி முத்தி போனவர்கள். சொல்ல போனால் ரெண்டு விஷயங்களைத்தான் முத்தி போச்சு என்று சொல்லுவார்கள் பேச்சு வழக்கில், கத்திரிக்காய் வெண்டைக்காயை தவிர இரண்டு விஷயங்களை முத்தி போச்சு என்று சொல்கிற வழக்கம் உண்டு. ஒன்று பித்து முத்தி போகும், இல்ல பக்தி முத்தி போகும். ஆனால் இப்படி முத்தி இருக்கக்கூடியவர்களை அவர்கள் பேசுவதை ஒரு பொருட்டாக வைத்துக் கொள்வார்களா? பைத்தியங்கள் பேசினால் போய் விட்டு போகட்டும் என்னவோ சொல்கிறது, பேதைகள் பேசினால் போகட்டும் போ, இவர் பக்தியில ஏதோ உளர்கிறார்ப்பா, ரொம்ப பக்திப்பா சொல்கிறார் விடுப்பா. இந்த மூன்று வகையரா? பித்தர் சொன்னவும் பேதையர் சொன்னவும் பத்தர் சொன்னவும் பண்ண பெறுபவோ, அதை அப்படியே பண்ணி பண்ணி அதற்குள்ளே என்ன இருக்கிறது என்று அனலைஸ் பண்ணுவீர்களா? பக்தியில் நான் பாடுகிறேன், ராமன் மீது கொண்ட பித்தில் பாடுகிறேன். பித்தர் சொன்னவும் பேதையர் சொன்னவும் பத்தர் சொன்னவும் பண்ண பெறுபவோ என்று அவையடக்கம் பாடியவர் தொடர்ந்து அந்த அவையடக்கத்திலேயே இன்னும் சிலவற்றை சொல்கிறார். தேவபாடையின் இக்கதை செய்தவர் மூவர், ஆனவர் தம்முளும் முந்திய நாவினான் உரையின்படி நான் தமிழ் பாவினால் இது உணர்த்திய பண்பு அரோ. இப்போதுதான் வால்மீகியை பற்றி மறுபடியும் தெரிவிக்கிறார். தேவ பாடையின் தேவ பாஷை என்பதுதான் தமிழ் மரபுப்படி இங்கே பாடை என்று வருகிறது. தேவ பாடையின் இக்கதை செய்தவர் மூவர், இந்த கதையை செய்தவர்கள் மூன்று பேர், தேவ பாஷையிலே வடமொழியிலே இந்த கதையை செய்தவர்கள் மூன்று பேர் என்று குறிக்கிறார்.
மூன்று பேரை பிரதானமாக சொல்வதுண்டு. வடமொழியிலே இன்னும் பலர் இந்த கதையை சொல்லி இருக்கிறார்கள் என்றாலும் கூட மூவரை பிரதானமாக சொல்வதுண்டு. அந்த மூவர் வால்மீகி, வசிஷ்டர், போதாயனர். இந்த மூவரைத்தான் வழக்கமாக சொல்வார்கள். போதாயன ராமாயணம், வசிஷ்டருடைய யோக வாசிஷ்டம், வால்மீகியின் வால்மீகி ராமாயணம். இது தவிர மற்றவையெல்லாம் உண்டு என்றாலும் கூட அத்தியாத்ம ராமாயணம் போன்றவையெல்லாம் பிற்காலத்திலே வந்தவை என்பதுதான் காலக்கணக்கு. அத்தியாத்ம ராமாயணம் 13ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் தான் வந்திருக்க வேண்டும். ஆகவே கம்பருடைய காலத்திற்கு பின்னால். 2ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் வந்த எத்தனையோ கதை கூறுகள் இருந்தாலும் அந்த கதை கூறுகளை எல்லாம் பார்த்தோம். காளிதாசருடையது கூட முன்னாலே வந்துவிட்டது, கம்பர் காலத்திற்கு முன்னாலே என்றாலும் கூட அவை முழுமையாக ராமாயணம் மாத்திரம் இல்லை. ரகுவம்சத்தில் ராமாயணம் இஸ் அ பார்ட் ஆஃப் ரகுவம்சம். ஆகவே முழுமையாக ராமாயணத்தை மட்டுமே பாடியவர்கள். சில இடங்களில் காளிதாசர் உட் ஹவ் ஸ்கிப்ட். ஒரு பெரிய காட்சி இருக்கும் ராமாயணத்துல, அந்த காட்சியை ஒற்றை வரியில காளிதாசர் ஒரு தாண்டு தாண்டி போய்விடுவார். ஏனென்றால் அவருக்கு அவருடைய பர்பஸ் வாஸ் தி லீனியேஜ். ஆகவே முழுமையாக ராமாயணத்தை மாத்திரம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி பாடியவர்கள் என்று கணக்கெடுத்தால் கம்பர் இந்த மூவரைத்தான் சுட்டுகிறார் என்பதாக இதை கொள்கிறோம். ஆனால் பெயரை அவர் சொல்லவில்லை. தேவபாடையின் இதுவரைக்கும் பெயரை தெளிவா சொல்லல. செய்தவன் என்று சொன்ன போதும் வால்மீகின்னு நமக்கு தெரியாது. வி கேன் ஓன்லி கெஸ். தெய்வமாக்கவி வள்ளுவராக இருக்க வேண்டும் என்று யூகிக்கிறோம். இங்கேயும் தேவ பாஷை என்று சொன்னதனால் வடமொழி என்று பிரித்து எடுத்துக்கொண்டு தேவபாடையின் இக்கதை செய்தவர் மூவர். மூவர்னு சொல்கிறார், எந்த மூவர்னு சொல்லல. ஆனா ஆதிகவி என்பதற்கு ஒரு சின்ன அடையாளம் கிடைக்கிறது. மூவர் ஆனவர் தம்முளும் முந்தியனாவினான். இந்த மூவரில் முதலாவதாக இதை சொன்னவர் என்றால் இந்த காவியத்தையே முதன் முதலாக பாடியவர், எழுத்துரு வடிவம் கொண்டு காவியமாக பாடியவர் வால்மீகி என்பதனால் இது வால்மீகியை குறிக்கிறது என்று எடுத்துக்கொள்கிறோம். மூவர் ஆனவர் தம்முளும் முந்திய நாவினான் உரையின்படி. அந்த முந்திய நாவினான் சொன்ன உரையின்படி, வால்மீகி சொன்னதன்படி, பெரியோர்களே, இந்த இடத்தில் ஒன்றை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கம்பர் பை அண்ட் லார்ஜ் ஹாஸ் ஃபாலோட் வால்மீகி வெரி க்ளோஸ்லி. மாற்றங்களும் செய்திருக்கிறார். ஆனால் பல இடங்களில் வால்மீகி நடக்க வால்மீகியின் பாதையை அடியொட்டி நடந்து போகிறார். அதுதான் கம்பருடைய சிறப்பு. முந்திய நாவினான் உரையின்படி நான் தமிழ் பாவினால் இது உணர்த்திய பண்பு. அவர் சொன்ன அந்த கதையை நான் தமிழ் பாடல்களால் இதோ உணர்த்துகிறேன். தேவபாடையின் இக்கதை செய்தவர் மூவர் ஆனவர் தமிழும் முந்திய நாவினான் உரையின்படி நான் தமிழ் பாவினால் இது உணர்த்திய பண்பு அருள். பெரியோர்களே, தமிழில் பாடுகிறார் கம்பர். இந்த இடத்தில் சற்றே நிறுத்தி கம்பருடைய ஒரு தன்மையை இங்கே புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். வால்மீகி நரோத்தமனை பாடினார் என்று சொல்லுவார்கள். அதாவது வால்மீகி ஒரு கேள்வியை கேட்கிறார். மனிதர்களிலேயே மிகச்சிறந்தவன் யார் என்று ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு அவருக்கு விடை கிடைக்கிறது. நாரதர் சொல்கிறார், அயோத்தியை ஆளக்கூடிய அரசன்தான் மிகச்சிறந்தவன், ஜிதேந்திரியன், இந்திரியங்களை கட்டுப்படுத்தியவன், சத்யச்சந்தன் என்றெல்லாம் வரிசையாக சொல்லி, இப்படி இருக்கக்கூடியவன் என்று நிறைய தன்மைகளை சொல்லி அவன்தான் ராமன் என்று சொல்ல அந்த ராமன் கதையைத்தான் வால்மீகி பாடத் தொடங்கினார் என்பதாக இதற்கு ஒரு ப்ரில்யூட், வால்மீகி ராமாயணத்திற்கு ஒரு ப்ரில்யூட் உண்டு. அந்த கேள்வி எங்கே தொடங்குகிறது? எப்படி இருந்தாலும் நரோத்தமன் யார்? நரர்களிலே உத்தமன் யார்? ஆனால் வால்மீகியின் காலத்திற்கு பிற்பாடு, இந்த டைம் லைன் கேட்டார்களே, வால்மீகிக்கு பிற்பாடு, கம்பருடைய காலம் வால்மீகிக்கு பிற்பாடு அட்லீஸ்ட் 2500 to 3000 years என்பதாக ஒரு கணக்கு போடுகிறோம். 9ஆம் நூற்றாண்டு என்றால் அதற்கு முன்னாலே குறைந்தபட்சம் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாலே வால்மீகி வாழ்ந்திருக்க வேண்டும். இந்த டைம் லைன்ல கரெக்டான டேட்ஸ் நமக்கு தெரியல என்றாலும் ஒரு அப்ராக்சிமேட் டைம் லைன்.
or at least say 2000 years apart, Valmiki and Kambar. கம்பருடைய காலத்திற்கு முன்னால் வால்மீகி காலத்திற்கு பின்னால் இந்த கதை இந்த தேசத்தில் பல இடங்களில் பரவியிருந்தது. அப்படி பரவிய காலத்தில் பை த டைம் கம்பர் இந்த கதையை சிந்திக்க தொடங்கும் போது ராமர் தெய்வம் என்கிற நிலையில் போற்றப்பட்டார். ராமர் உண்மையிலேயே தெய்வமா மனிதனா மனிதன் தெய்வமானாரா இதையெல்லாம் இப்போதைக்கு விட்டு விடுவோம். வால்மீகி பாடுவது ஒரு மனிதனுடைய கதை. ஆனால் கம்பருடைய காலத்தில் புறநானூறு அகநானூரை வைத்துக் கொண்டு பார்த்தால் கூட தெய்வ நிலைக்கு ராமர் உயர்த்தப்பட்டு விட்டார். சிலப்பதிகாரம் பார்த்தோமே, தொல்லிலங்கை கட்டடித்த சேவகன் சீர் கேளாத செவி என்ன செவியே என்று ஆய்ச்சிமார்கள் பாடும்போது ராமன் தெய்வம். அதே சிலப்பதிகாரத்தில் அதே பாடலில் தான் இன்னொரு சங்கதி வருகிறது. கம்பராமாயணத்தை பரிச்சயம் கொண்டவர்களுக்கு இந்த சங்கதி நினைவுக்கு வரலாம். படவரையை மத்தாக்கி வாசுகியை நாணாக்கி என்கிற பாடலில் தான் இளங்கோவடிகள் தான் காட்டுகிறார், அப்பா நீ வாமன அவதாரம் எடுத்தாய், அந்த வாமன அவதாரத்தில் இரண்டடிகள் நடந்தாய், மூன்றாவது அடி நடக்கவில்லை, மூவுலகும் ஈரடியால் முறை நிரம்பா வகை முடிய தாவிய சேவடி சேப்ப தம்பியோடு காண்போந்தாய், அப்படி காண்போந்து தொல்லிலங்கை கட்டடித்த சோவரனும் போர்மடிய அந்த சேவகன் சீர். அப்ப என்ன, திருமாலின் அவதாரம்தான் ராமன் என்பது சிலப்பதிகார காலத்திலேயே மக்களால் நம்பப்படுகிறது. அதற்கு முன்னால் எப்போது என்று தெரியாது என்றாலும் கூட சிலப்பதிகார காலத்தில் சிலப்பதிகார ஆசிரியர் காட்டக்கூடிய அந்த ஐச்சியர் குறவையிலேயே திருமாலுடைய அவதாரம் வாமனன், அந்த திருமாலின் இன்னொரு அவதாரம் தான் ராமன். அப்படியானால் ராமா இஸ் அ காட், அ காட் ஹெட், அ டிவைன் பீயிங். இந்த நிலை வந்துவிட்டது. இந்த நிலையில்தான் கம்பர் கதையை தொடுகிறார். இப்ப கம்பருக்கு என்ன, அ கைண்ட் ஆஃப் அ டிவைட் between his passion and his purpose. அவருடைய பேஷன் என்ன, காசில் கொற்றத்து ராமன் கதையை பாட வேண்டும். என்ன பேஷன் அது, அந்த தெய்வத்தை நான் பாட வேண்டும். அது தெரிகிறது, அந்த பேஷன் தெரிகிறது. அதற்கு நான் எடுத்துக்காட்டுகள் தருகிறேன். திருமாலின் அவதாரம் என்று நம்புகிறார். திருமால் மனிதனாக எடுத்த அவதாரங்களை கம்பர் பாடுகிறார். எப்படி தெரியுமா, பரசுராமரை பாடுவதற்கு கதையிலேயே இடம் இருக்கிறது. ராமாயணம் தெரிந்தவர்களுக்கு தெரியும், பரசுராமர் ராமரை சந்திக்கிறார் என்று. மனித அவதாரங்கள், மனிதனாக வந்த அவதாரங்கள், மத்ஸ்யத்தை விட்டுவிடலாம், கூர்மத்தை விட்டுவிடலாம், வராகத்தை விட்டுவிடலாம், நரசிங்கத்தை கூட விட வேண்டாம், வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் நரசிங்கத்தில் பாதி நரன் பாதி சிங்கம். பரசுராமரை பாடுவது முடியும். பலராமனை கண்ணனை பாட முடியுமா, ராம அவதாரத்திற்கு பின்னாலே தானே கிருஷ்ணாவதாரம், கிருஷ்ணாவதாரத்தை பாட முடியுமா, இந்த கதையில் கொண்டு வந்து நுழைக்க முடியுமா என்றால் எப்படி நுழைக்கிறார் தெரியுமா, கவி கூற்றாக நுழைக்கிறார். ஒரு காப்பியம் என்பது நாடகத்திலே இருந்து வேறுபட்டது. நாடகம் என்பதில் கதாபாத்திரங்கள் பேசும், நாடக ஆசிரியர் கதாபாத்திரங்கள் வாயிலாக மட்டுமே பேச முடியும். ஒரு கவிதை, பிளேயிங் கவிதை என்பது கவிஞர் பேசுவது, அங்கே கதாபாத்திரம் பேசாது, அந்த கவிஞர் தன்னுடைய தகவலை பேசுவார். ஆனால் காப்பியம் என்பது இட்ஸ் அ மர்ஜ் ஆஃப் போத், கதாபாத்திரமும் பேசலாம், கதாபாத்திரத்திற்கு இடைப்பட்ட இடங்களில் கவிஞர் தன்னுடைய கவிக்கூற்றாக சில விஷயங்களை சொல்லலாம். ஓரிடத்தில் விராதன் என்பவன், அந்த விராதனை பின்னால் பார்க்கிறோம், அந்த விராதன் ராமனையும் லக்ஷ்மணனையும் தூக்கி கொண்டு போகிறான் காட்டில். அவன் தூக்கி போவது எப்படி இருக்கிறது என்றால், அன்றைக்கு ஆயர்பாடியில் கண்ணனையும் பலராமனையும் தோழர்கள் தூக்கி கொண்டு போனார்களே, அப்படி இருக்கிறது. ஆக அந்த ரெண்டு பேரை பற்றியும் ஏதோ ஒரு விதத்தில் சொல்லிவிடுகிறார், பலராம அவதாரத்தை கிருஷ்ணாவதாரத்தை. இப்ப மீதம் இருக்கக்கூடியது ராமன், ராமன் கதையை பாடுகிறார், ராமன் கதை தானே பாடுகிறார். அப்படியானால்
இன்னும் நரத்தன்மை கொண்டவர்கள் மனிதத்தன்மை கொண்டவர்களாக வந்த அவதாரங்களில் மீதம் இருக்கக்கூடியவை இரண்டு, ஒன்று நரசிங்கம், இன்னொன்று வாமனன். இந்த நரசிங்கத்தை பாடுகிறார் எப்படி தெரியுமா? பாடுகிறார் இரண்யன்வதையில் கொண்டு வந்து பாடுகிறார். ராவணனுக்கும் விபீஷணனுக்கும் வாக்குவாதம். அந்த வாக்குவாதம் நடக்கும் போது வீடணன் நான் ஒரு கதை சொல்கிறேன் கேள் என்று இரண்யன் கதையை, இரண்யனுக்கு மகன் பிறந்த கதையை, அந்த மகன் நரசிங்கத்தை வழிபட்ட கதையை எல்லாம் பாடுகிறார். கம்பராமாயணத்தை ஆராய்ச்சி செய்தவர்கள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு சில கேள்விகளை எழுப்பினார்கள். இது என்ன? இது தமிழ் திரைப்படத்தில் தான் சில நேரத்தில் கதாநாயகன் கீழே விழ வேண்டிய நேரத்தில் நீளமாக டயலாக் பேசுவதை போல எந்த நேரத்தில் உடனடியாக ஆலோசனை சொல்ல வேண்டுமோ அந்த இடத்தில் ஆலோசனை சொல்லாமல் பழைய கதையை வீடணன் பேசிக் கொண்டிருக்கிறானே. வீடணன் பேசுவது பழைய கதை இல்லை. அங்க தேர் இஸ் அ மல்டி பர்பஸ். என்ன மல்டி ப்ராங்காக சொல்ல வருகிறார் என்றால், ஒன்று இவருடைய பேஷன் நரசிங்கத்தை பாட வேண்டும், அவதாரத்தை பாட வேண்டும், நரசிங்கத்தை பாடுவதற்கு வாய்ப்பு. இன்னொன்று, அப்பா அண்ணா நமக்கு முன்னாலே ராட்சச குலத்தில் நம்மை விட புத்திசாலியாக ஹிரண்யாட்சதன், ஹிரண்யகசிபு என்று இரண்டு பேர் இருந்தார்கள். அந்த ஹிரண்யகசிபு மகா புத்திசாலி, ஆனால் அவனே அழிந்து போனான். எனவே நாம் நம்முடைய புத்தியை நம்பி பிரயோஜனம் இல்லை, அழிவு காலம் நெருங்கிவிட்டது. இதற்கு ஹிரண்யன் வதையை பாடுகிறார். வாவேசு ஐயர் தான் சொல்லுவார், நீங்கள் கம்பராமாயணத்தை மொத்தமும் காணாமல் போக்கிவிடுங்கள், யுத்தகாண்டம் இருந்தால் போதும். இல்லை, யுத்தகாண்டம் கூட போகட்டும், இரண்யன் வதை இருந்தால் போதும். அவ்வளவு அற்புதமான கவித்துவம் அந்த இரண்யன் வதை படலத்தில் உண்டு. சரி, வாமனனை பாடுகிறாரா? வாமனனை எப்படியெல்லாம் பாடுகிறார் தெரியுமா? ஒரு இடத்தில் கைகேகியை அறிமுகப்படுத்த வேண்டும். கைகேகியை பரதன் குஹனிடத்தில் அறிமுகப்படுத்துகிறான். அந்த கைகேகி எப்படிப்பட்டவள் என்று சொல்லுவதற்கு ஒரு உவமையை பயன்படுத்துகிறார். நெடுமையால் அன்று அளந்த உலகு எல்லாம் தன் மனத்தே நினைந்து செய்யும் கொடுமையால் அளந்தாளை கடல் கால் மாயன். அன்னைக்கு அந்த கடல் கால் கொண்டு மாயனாக வந்த அந்த வாமனன், வாமனனாக வந்த மாயன் திருவிக்கிரமனாக வளர்ந்த போது நெடுமையால் இந்த உலகத்தை அளந்தான் பார். அதை போல கொடுமையால் எங்களை அளந்தவள் இந்த கைகே. எங்கேயெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கேயெல்லாம் வாமனனை பாடுகிறார். ராமனும் அகஸ்தியரும் சந்திக்கிறார்கள் என்று ஒரு காட்சி காட்டில் மாண்ட வரதன் சரண் வணங்க எதிர் வந்தான் நீண்ட தமிழால் உலகை நேமியின் அளந்தான். நேமி என்றால் சக்கரம். சக்கரத்தை கொண்டவராக இருக்கக்கூடிய திருமாலுக்கு நேமி என்கிற பெயர் வரும். அன்றைக்கு நேமியாக இருந்தவர் இந்த உலகத்தை அளந்தது போல தன்னுடைய தமிழால் இந்த உலகத்தை அளந்தார் இந்த குருமுனி. இப்படி பல இடங்களில் வாமனனை பாடுகிறார். ஓரிடம் மிகப்பெரிய அதிசயம், அந்த மிகப்பெரிய அதிசயத்தையும் பாடுகிறார். எப்படி அதிசயம் தெரியுமா? அந்த இடத்தை மிகச் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன், காலத்தின் அவகாசம் கருதி நீளமாக போக வேண்டாம். பின்னாலே அந்த பாடல்களை தெளிவாக பார்க்க போகிறோம், நுணுக்கமாக பார்க்க போகிறோம். சீதை அசோகவனத்தில் இருக்கிறாள். அசோகவனத்து சீதை எதிரில் இருக்கிற அந்த குரங்கை பார்க்கிறாள். சின்னதாக தெரிகிற வானரம், அப்பா அனுமா எனக்கு ஒரு சந்தேகம், நான் புஷ்பக விமானத்தில் வரும்போது எட்டி பார்த்தேன், கடல் பெரியாக இருந்தது, எனக்கே பயமாக இருந்தது. அந்த பெரிய கடலை இந்த வானரம் நீ எப்படி தாண்டினாய்? இதற்கு பதில் சொல்கிறார் ஆஞ்சநேயர். அப்படி சொல்லும் போது சொல்கிறார், அம்மா ராமநாமத்தை சொன்னால் சம்சார சாகரத்தையே எல்லோரும் தாண்டி விடுகிறார்கள், எனக்கு என்ன எம்மாத்திரம், நான் இதை தாண்டிவிட்டேன். அப்படி சொல்லும் போது இன்னொன்று செய்கிறார், அம்மா நான் ராமநாமத்தை சொல்லி அந்த கடலை தாண்டினேன், ஆனால் அப்படி தாண்டும் போது இந்த சின்ன வடிவத்தில் இல்லை, நான் பெரிய விஸ்வரூபம் எடுத்துத்தான் தாண்டினேன் என்று தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டுகிறார். பேர் உரு
அனுமன் பேருரு காட்டுகிறார். அப்படி பேருரு காட்டிக்கொண்டே போகும்போது அந்த உரு வளர்ந்து கொண்டே போகிறது, 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 மேலே 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 வளர்கிறது. பூமியிலே இருந்து மேலே 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 அது வளரும் போது வானலோகத்தை தாண்டி அந்த உரு போகிறது. வானலோகத்திலே இருப்பவர்கள் பார்க்கிறார்கள், என்னமோ வருகிறதே. நீங்கள் கொஞ்சம் திரைப்படம் போல் அதை பாருங்கள், விஷுவலைஸ். திரைப்படத்தில் அந்த மேகங்களில் வானவர்கள் நிற்பார்கள், அப்படி உருவம் வரும்போது அப்படி எட்டி பார்ப்பார்களா இல்லையா? அப்படி அந்த உரு வந்து கொண்டே இருக்கிறது. பார்க்கிறார்கள், பார்க்கிறார்கள், அட இவ்வளோ பெரிய உரு என்று அந்த வானவர்கள் பார்க்கிறார்கள். வானவர்களை தாண்டியும் அந்த உரு போகிறது. அந்த உரு போகும்போது ஒருவர் அதை பார்க்கிறார், பார்த்து விட்டு வெட்கப்படுகிறார். யார் தெரியுமா? ஏன் இலது ஒரு குரங்கு ஈது என்று எண்ணலா ஆணியை அனுமனை அமைய நோக்குவான் சேன் உயர் பெருமை ஓர் திரத்தது அன்று என நான் ஒரு. ஏன் இலது ஒரு குரங்கு? இது என்ன, எல்லையில்லாமல் ஒரு குரங்கு வந்து கொண்டே இருக்கிறது, இவ்வளவோ பெரிய குரங்கா? ஏன் இலது ஒரு குரங்கு ஈது என்று எண்ணலா ஆணியை அனுமனை, அதோ ஆதாரமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்தம்பமாக, ஆதார ஸ்தம்பமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அனுமனை அமைய நோக்குவான். அப்படி பார்த்தான் ஒருவன், பார்த்த ஒருவன் என்ன நினைத்தான், சேன் உயர் பெருமை ஓர் திரத்தது அன்று. இப்படி எல்லையில்லாமல் வளரக்கூடிய பெருமை இனிமேல் ஒருவருக்கு மாத்திரம் சொந்தமில்லை, இன்னொருவருக்கும் சொந்தம். இதுவரை அது யாருக்கு சொந்தம்? அனுமன் இவ்வாறு வளர்கிற வரையில் அது யாருக்கு சொந்தம்? அது வாமனனுக்கு சொந்தம். எல்லையில்லாமல் வளரக்கூடிய அந்த தன்மை வாமனனுக்கு சொந்தம். வாமனன் திருவிக்கிரமனாக வளர்ந்தான். இனிமேல் அது இட் கெனாட் பி கிளைம்ட் ஆஸ் ஒன் சோல் பிளேஸ் ஆர் சோல் டெஸ்டினேஷன் ஆஃப் சச் பிரைஸ். அது சோல் டெஸ்டினேஷன் இல்லை. ஏன், என்ன காரணம்னா, இப்போது இன்னொருவர் அப்படி வளர்கிறார், அப்போது இவருக்கும் அது சொந்தமாகிறது என்று பார்த்தான். அப்படி பார்த்தவன் யார் தெரியுமா? உலகெலாம் அளந்த நாயகன். உலகெலாம் அளந்த அந்த நாயகனே அங்கே நின்று, எனக்கு மாத்திரமில்லை இந்த பெருமை, இதோ இந்த பெருமை இப்போது அனுமனுக்கும் சொந்தம் என்று பார்த்தானாம். வாமனன் அனுமனை பார்த்து, அனுமன் இவ்வளவு பெரிதாக வளர்கிறானே என்று அதை வியப்போடு நோக்கினான் என்று பாடுகிறார். நாணினான், நான் என்னமோ பெருசா நினைச்சேன், நான் மாத்திரம்தான் பெருசா வளர்ந்தேன், இதோ இந்த அனுமன் வளர்கிறானே என்று நாணினான். ஆக இதையெல்லாம் பார்க்கும் போது தெய்வ அவதாரத்தை பாட வேண்டும் என்கிற ஆசை நிரம்பவே கம்பருக்கு இருந்திருக்கிறது. ஆனால் அந்த தெய்வ அவதாரத்தை மனிதனாக பாட வேண்டும், மானுட சட்டை போட்டுக்கொண்டவனாக பாட வேண்டும். ஏன் அப்படி பாட வேண்டும் என்று நினைக்கிறார்? அந்த கேள்வியைத்தான் தொடர்ந்து வரக்கூடிய பாடல்களில் நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நிறைவாக நாம் பார்த்திருக்கக்கூடிய அந்த பாடலின் தொடர் பாடலை ஒரு கணம் சிந்தித்துவிட்டு இந்த வகுப்பை இன்றைக்கு நாம் நிறைவு செய்வோம். நடையில் நின்றுயர் நாயகன் தோற்றத்தின் இடை நிகழ்ந்த ராமாவதார பேர் தொடை நிரம்பிய தோமரு மாக்கதை சடையன் வெண்ணெய் நல்லூர் வயின் தந்ததே. சடையன் வெண்ணெய் நல்லூர் தன்னை ஆதரித்த சடையப்ப வள்ளலை பாடுகிறார். தொடை நிரம்பிய தோமரு மாக்கதை, இடை நிகழ்ந்த ராமாவதாரம். இந்த இடை நிகழ்ந்த ராமாவதாரம் என்பதற்கு மூன்று ராமர்கள், நடுவிலே இருக்கிற ராமர் என்று எடுத்துக்கொள்ளலாம். முதல் ராமர் பரசுராமர், இடையில் ராமர், அடுத்ததாக பலராமர். இந்த மூவருக்கு, மூன்று ராமன்களுக்கு நடுவிலே இருந்த ராமன் இடை நிகழ்ந்த ராமாவதார பேர் தொடை நிரம்பிய தோமரு மாக்கதை. அந்த மாக்கதையை பாடுகிறோம். அந்த மாக்கதையை நான் பாடுகிறேன், ஏன் தெரியுமா? நடையில் நின்று உயர் நாயகன் தோற்றம். பெரியோர்களே, தெய்வத்தை பாட வேண்டும் என்கிற பேஷன் ஒரு பக்கம், ஆனால் இந்த காவியத்தின் பர்பஸ் என்ன? மனிதனை, மானுடத்தை பாட வேண்டும். அந்த மானுடத்தை பாடுவது என்பதுதான் நடையில் நின்று உயர் நாயகன் கதை. நடையில் நின்று உயர் நாயகன் கதை என்பது என்ன என்பதனை தொடர்ந்து வரக்கூடிய பாடல்களில் நாம் சிந்திப்பதாக இருக்கிறோம்.
ஆனால் ஒரு வினாவை உங்களிடத்தில் இன்றைக்கு எழுப்புவதாக இருக்கிறேன். வால்மீகி ராமாயணம் டஸ் நாட் ஹாவ் உத்தரகாண்டம், இட் எண்ட்ஸ் வித் காரனேஷன் ஆஃப் ராமா, சோ உத்தரகாண்டம் வாஸ் ஆடட் லேட்டர் என்று ஒருவர் கேட்டிருக்கிறார். The situation of Ram sending away Sita is not part of the original Ramayana, isn't it? என்று கேட்டிருக்கிறார். இந்த கேள்வியை கேட்டவருக்கு விடை, வால்மீகி ராமாயணம் இப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வடிவத்தில் பாலகாண்டம் தொடங்கி உத்தரகாண்டம் வரைக்கும் இருக்கிறது. பாலகாண்டம், பாலகாண்டத்தை தொடர்ந்து அயோத்தியா காண்டம், அதை தொடர்ந்து ஆரண்ய காண்டம், தொடர்ந்து கிஷ்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம், யுத்த காண்டம், உத்தரகாண்டம். உத்தர என்றால் பெரிய அல்லது உயர்ந்த அல்லது தாண்டிய என்ற பொருள் உண்டு, ஆகவேதான் அது உத்தரகாண்டம். இந்த வால்மீகி ராமாயணத்திலேயே டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ் ஆர் தேர். இன் த சென்ஸ் தெர் இஸ் சம்திங் கால்ட் அ நார்தர்ன் ரிசென்ஷன் அண்ட் சம்திங் எல்ஸ் கால்ட் தி சதர்ன் ரிசென்ஷன். தென்னாட்டு மரபு வால்மீகி ராமாயணம், வடநாட்டு மரபு வால்மீகி ராமாயணம். நண்பர்களே, இதில் ஒன்று உண்டு. சாதாரணமாக பேசும்போது கை கால் கண் மூக்கு ஒட்ட வைப்பது என்று சொல்லுவார்கள். நான் ஒரு வாக்கியத்தை உங்களிடத்தில் சொல்கிறேன். பிள்ளைகளாக நாம் விளையாடி இருக்கிறோம் இல்லையா, காதுகளில் சொல்லுவோம். ஒருத்தர் வாக்கியத்தை ஒருத்தரிடத்தில் சொன்னால் அது 10 பேர் சுற்றி வரும்போது மாறி வரும். காரணம், அவரவர்கள் புரிந்து கொண்ட விதம், அவரவர்கள் அதற்கு கண் காது மூக்கு ஒட்ட வைத்த விதம். இதில் இன்னொன்றும் உண்டு. நான் ஏதோ ஒன்றை சொல்ல நினைக்கிறேன், நான் சொன்னேன் என்றால் அதற்கு அவ்வளவு மதிப்பு இருக்காது. அப்போ வாட் டு ஐ டென்ட் டு டூ என்று ஒரு அறிஞர் சொன்னார் என்று ஒரு மேற்கத்திய அறிஞர் சொன்னார். யார் போய் மேற்கத்திய அறிஞரிடத்தில் கேட்கப் போகிறார்கள்? இதற்காக பாஸ்போர்ட் விசா எடுத்துக்கொண்டு போக போகிறார்களா? அப்ப யாரோ சொன்னார் என்று ஏற்றுவதில் நாம் சொல்ல நினைப்பதை யாரோ சொன்னதாக ஏற்றுகிற ஒரு மரபும் உண்டு. இதை எதற்கு சொல்கிறேன்? When a work is put across to the society, காலப்போக்கில் அதில் அங்காங்கே ஆங்காங்கே இடைச்செருகல்கள் சேரலாம். Certain interpolations will come in. அதனால்தான் தென்னாட்டுக்கு வந்த வால்மீகி ராமாயணத்துல சில இடைச்செருகல்கள் சேர்ந்து there is a தென்னாட்டு மரபு, சதர்ன் ரிசென்ஷன். பேசிக்கா ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது, ஆனால் சில இடங்களில் சில கதைக்கூறுகள் மாறுபடலாம். சதர்ன் ரிசென்ஷன், நார்தர்ன் ரிசென்ஷன் ரெண்டு இருக்கு. இந்த உத்தரகாண்டமும் பாலகாண்டமும் வால்மீகியே எழுதவில்லை என்று இந்த இரண்டு ரிசென்ஷனையும் கம்பேர் பண்ணி பார்த்து சொல்லக்கூடியவர்கள் உண்டு. காரணம், அந்த இடங்கள்ல தான் மாற்றங்கள் கொஞ்சம் நிறைய இருக்கு. அப்ப இந்த மாற்றங்கள் நிறைய இருப்பதனால இந்த ரெண்டு காண்டமும் வால்மீகி பாடவில்லை, வால்மீகி ஸ்டார்டட் தி ஸ்டோரி ஒன்லி ஃப்ரம் அயோத்தியா என்று நிறைய பேர் வாதிடுகிறார்கள். நமக்கு தெரியாது இதில் எது வால்மீகி பாடியது, எது வால்மீகி பாடவில்லை என்று வால்மீகி நம்மிடத்தில் சொல்லவில்லை. வி ஒன்லி கன்சிடர் தேர் ஆர் சர்டன் இன்டர்போலேஷன்ஸ். ஏன்னா கான்ட்ரடிக்ஷன்ஸ் வரும்போது இந்த இன்டர்போலேஷன் தான் இருக்க வேண்டும் என்று யூகிக்கிறோம். கம்பருடைய பாடல்களிலேயே மிகைப்பாடல்கள் 9th century வச்சுப்போம். இன் அபவுட் 1100 years ஆர் 1200 years தேர் ஹட் பீன் இன்டர்போலேஷன்ஸ், மிகைப்பாடல்கள். ஆகவே மிகைப்பாடல்கள் எவை என்று ஆய்வாளர்கள் எடுத்து போட முடியுமே தவிர இந்த உத்தரகாண்டம் வால்மீகி பாடியதா இல்லையா என்று நமக்கு தெரியாது. உத்தரகாண்டம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டால் சீதையை கானகத்திற்கு அனுப்பக்கூடிய அந்த காட்சி உத்தரகாண்டத்தில் இருக்கிறது. ஆனால் கம்பர் பாடியதில் பட்டாபிஷேக காட்சியோடு கம்பர் கதையை நிறைவு செய்து விடுகிறார். அதற்கு கூட காரணம் சொல்லுவோம். கம்பர் நினைத்தார் மறுபடியும் ராமன் சீதையை காட்டுக்கு அனுப்பியது கம்பருக்கு உடன்பாடில்லை என்று சொல்லலாம். ஒரு காப்பியம் அல்லது கவிதையின் பெருமையே தேர் குட் பி லாட்ஸ் ஆஃப் ஓபன் ஏரியாஸ், ஓபன் எண்ட்ஸ், இட் இஸ் நாட் அ ஃபுல் ஸ்டாப். ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்த பீரியட் முடிஞ்சு போச்சு, பீரியாடிசிட்டி, அதுக்கு மேல கிடையாது. ஆனால் இன்றைக்கும் எத்தனை ஜெனரேஷன்ஸ் வந்தாலும், எத்தனை பேர் வந்தாலும் சிந்திப்பதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிற வரையில்தான் அந்த காப்பியம் அமர காப்பியம்.
ஆக தேர் குட் பி சர்டன் ஏரியாஸ் வேர் வி கெட் இன் அண்ட் வி ட்ரை அண்ட் ஃபைண்ட் அவுட் மேபி வி கெஸ் மேபி சம்டைம்ஸ் வி திங்க் இட் இஸ் சோ ஆனால் அந்த கதையை விட அந்த கதைக்குள்ளே இருக்கிற தாத்பரியத்தை எடுத்துக்கொள்வதற்கு இவை இடம் கொடுக்கின்றனவே அங்கேதான் இந்த காப்பியங்கள் உயர் காப்பியங்களாக நிற்கின்றன. கம்பரை பற்றி பாடும்போது கண்ணதாசன் ஒன்று சொல்லுவார், 10,000 கவிதை சத்தாக படைத்த கம்பன் என்றெல்லாம் சொல்லிவிட்டு ஒன்று சொல்லுவார், காலமழை ஆடியிலும் காற்று மழை ஊடியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு, அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. தலைமுறை தலைமுறைக்கும் நமக்கு சொத்து என்றால் அந்த சொத்து வெறும் கதையில் இல்லை, அந்த கதைக்குள்ளே பொதித்து கொடுக்கப்பட்டிருக்கிற கருத்துக்களுக்குள் இருக்கிறது. ஆகவேதான் தி பேலன்ஸ் பிட்வீன் பேஷன் அண்ட் பர்பஸ் என்று சொன்னேன். பேஷன் இஸ் டு சிங் டிவினிட்டி, தி பர்பஸ் இஸ் டு எலிவேட் மேன்கைண்ட். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு பாலத்தை போடுகிறாரே, அந்த பாலம்தான் நடையில் நின்று உயர் நாயகன். பெரியோர்களே, நான் கேட்க நினைக்கிற கேள்வி, வகுப்பு என்றால் கேள்வி இருக்கும், அந்த கேள்விக்கு விடை தேட வேண்டும். அடுத்த வகுப்பிலே அந்த விடையை கேட்பார்கள், தெரிந்தவர்கள் சொல்லுவார்கள், தெரியாதவர்கள் அப்படி தலையை குனிந்து கொள்வார்கள் இல்லையா. இதுவும் வகுப்பு தானே, ஒரு கேள்வியை கேட்டுத்தான் வைப்போம். என்ன ஒரு வசதி, வர்ச்சுவல் கிளாஸ் என்றால் விடை கிடைத்தாலும் சரி கிடைக்கவில்லை என்றாலும் சரி விடையை சிந்திக்கிற கடமை வந்துவிடும். கேள்வி என்ன தெரியுமா, நடையில் நின்றுயர் நாயகன் என்கிறார். நடை என்றால் 14 ஆண்டுகள் கானகத்தில் நடந்தார், ஆகவே அவர் நடையில் நின்றுயர் நாயகனா? 10 அவதாரங்களிலேயே நிறைய நடந்த அவதாரம் ராமாவதாரம் தான். வாமனன் அந்த நர்மதா நதி தீரத்தில் கொஞ்ச தூரம் நடந்தார். இளங்காவடிகளே பாடின மாதிரி பாண்டவர்க்கு தூது நடந்த அடி என்று கிருஷ்ணாவதாரத்தில் கொஞ்ச தூரம் நடந்தார். ஆனால் 14 ஆண்டுகள் நடந்தது இங்கேதானே, வாமன அவதாரத்தில் 2 அடி நடந்தார். இந்த அவதாரத்தில் தானே நிறைய நடந்தார், ஆகவே நடையில் நின்றுயர் நாயகன் என்பது ராமன் நடந்ததை காட்டுகிறதா? அடுத்த அடியில் இடை நிகழ்ந்த ராமாவதாரம் என்று ஹீ இஸ் ரிலேட்டிங் இட் டு த அவதாரம். அப்படியானால் நடையில் நின்றுயர் நாயகன் என்பதும் அவதாரங்களிலேயே நிறைய நடந்த அவதாரம் என்பதை குறிக்கிறதா? அடுத்த கேள்வி, இதனுடைய தொடர் கேள்வி, நடை என்பதற்கு என்ன பொருள்? காலால் நடப்பதா? இதற்கு இன்னொரு தொடர் கேள்வி, கால்நடை என்று ஒரு சொல் தமிழில் உண்டு. கால்நடை என்றால் எனக்கு தலைவலிக்கிறது, கால்நடை வைத்தியரிடத்தில் போனேன் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? கால்நடை எதை குறிக்கிறது என்று நமக்கு தெரியும். அந்த கேள்வியின் தொடர் கேள்வி என்ன தெரியுமா? மாடுகள் கால்களால் நடக்கின்றன, ஆடுகள் கால்களால் நடக்கின்றன, மனிதனும் காலால் தானே நடக்கிறான். காரைக்கால் அம்மையாரை தவிர வேறு யாரும் தலையால் நடந்ததாக தெரியவில்லையே. அப்படியானால் Why have we not placed mankind in கால்நடை? இந்த கேள்விகளுக்கு விடை தெரிந்தால் தி பேலன்ஸ் பிட்வீன் பேஷன் அண்ட் பர்பஸ் நமக்கு நன்றாக புரிந்துவிடும். நாளை மறுபடியும் இதே நேரத்தில் இந்த வகுப்பில் சந்திக்கிறோம். மாலை 6:30 இந்த வகுப்பு, கம்பராமாயண வகுப்பு, நாளை மீண்டும் தொடர்கிறது. அதுவரைக்கும் கம்பனையும் வாழ்த்தி, ராமனையும் வாழ்த்தி, கம்பராமாயண சிந்தனைகளோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.